السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. نعرہ تکبیر، اللہ اکبر، نعرہ رسالت، یا رسول اللہ، المدد، یا رسول اللہ، ان الدین عند اللہ الاسلام. سنگے کوریے اند نگلچینوڈے تلیور ورکلے، مریادی کوریے علماکلے، گنیتر کوریے پیریورکلے، வெளியூரிலிருந்தும் வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம்மத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக, ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டது. நான் செய்திக்குள் நுழைகிறேன். ஒரு மாதத்திற்கு முன்பாக இங்கே நடைபெற்ற தௌஹீத் ஜமாத்தினுடைய கூட்டத்தில் பி ஜெய்னுல் ஆபிதீன் தன்னுடைய வளமை போன்ற கப்சாக்களோடு, அவருடைய கட்டுக்கதைகளோடு, பொய்யையும் புரட்டையும் உண்மையாக மக்களுக்கு மத்தியிலே ஜோடித்து காட்டக்கூடிய அவருடைய திறமையோடு பல விஷயங்களை, பல விஷங்களை கக்கிச் சென்றிருக்கிறார். அதையெல்லாம் சில மக்கள், அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய சில இளைஞர்களும் சில மக்களும் அதில் உண்மை இருக்கிறது என்று நம்பி இருக்கின்றனர். அவருடைய படிப்படியான நிலையை நீங்கள் பார்த்தால் இன்று என்ன நிலைக்கு அவர் வந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த நிலை எதுவாக இருக்கும் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் இப்போது நாங்கள் அறிவிக்கிறோம். துவக்கமாக நபியினுடைய அன்பு மனிதர்களுடைய, முஸ்லீம்களுடைய இதயத்திலிருந்து எடுபட வேண்டும் என்று திட்டமிட்ட காவாளித்தனமான கயமை நிறைந்த அந்த திட்டத்தோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனிதர், சாதாரண மனிதர், நம்மை போன்ற ஒரு மனிதர் என்று ஒரு முறையல்ல அவருடைய பேச்சை, அவர் பேசும்போது அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது நான் ஊரில் இல்லை, அவருடைய பேச்சை இரண்டு முறை நான் கேட்டேன் சீடியின் மூலமாக. பல முறை பல இடங்களில் அவர்கள் ஒரு சாதாரண நபர், அனபஷரும் நான் ஒரு மனிதர், மனிதர் என்று சொல்லி மனிதர் என்ற தன்மையையே மக்களினுடைய மனதில் நிலைப்பாடாக்கி, இறை தூதர் என்பதை இன்னொரு பக்கம் தூராக்கி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தீர்ப்பிலும் கூட தவறு வரலாம், அவர்களுடைய சொல்லிலும் கூட சில தவறுகள் நடைபெற்றிருக்கலாம், நடைபெறலாம். அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எது வகையாக அறிவிக்கப்படுகிறதோ அதை மாத்திரமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கயமை தானாம ஒரு குஃபுர் நிறைந்த வார்த்தையை இந்த மண்ணிலே விதைத்து விட்டு சென்றிருக்கிறான். அருமையான பெருமக்களே, அது எத்தகைய பொல்லாத வார்த்தை என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான் என்பதை பாருங்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த காவிர்கள் சொன்னார்கள், ஃபகால் அல் மலவுல் லதீன கஃபரூ மின் கௌமிஹி மா ஹாதா இல்லா பஷரும் மிதலுக்கும். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, வந்திருக்கக்கூடிய இந்த நூஹ் இருக்கிறார உங்களை போல ஒரு மனுஷர் தான், அப்படித்தான் சொல்லி மனிதர்களை மடையர்களாக ஆக்கி இஸ்லாமியத்தின் பக்கம் வரவிடாமல் தடுத்தார்கள். ஃபகால் அல் மலவுல் லதீன கஃபரூ, நிராகரிப்பாளர்களாக மாறிவிட்ட அந்த காவிர்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், மாஹாதா இல்லா பஷரும் மிதலுக்கும், இரீது அய்யத ஃபல்லல அலைக்கும்,
அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் உங்களை எல்லாம் விட சிறப்பானவராக ஆகிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறார். எனவே அவருக்கு நீங்கள் வழிபட்டு விடாதீர்கள். பஷரும் மிதுலுக்கும் அவர் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான் என்று அந்த காவிர்கள் சொன்னார்கள். சூரத்துல் மூமினூன் 24வது வசனம். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுடைய கவுங்கள் சொன்னார்கள், மா அந்த இல்லா பஷரும் மிதுலுனா, நீங்க யாரு தெரியுமா? எங்களை போல ஒரு மனுஷன் தான். நீங்க என்ன ஒரு பெரிய வேலையையும் மாற்றத்தையும் செய்துவிட முடியும்? எங்களை போல நீங்க ஒரு மனுஷன் தானே என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். மனிதர் பஷர் பஷர் என்று சொல்லி. சூரத்து ஷுஆரா 154வது வசனம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களை நிராகரித்த காபிர்கள் நிராகரிப்பாளர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒமா அந்த இல்லா பஷரும் மிதுலுனா. சூரத்து ஷுஆரா 186வது வசனம். ஷுஐபே, எங்களை போல ஒரு மனுஷர் தானே நீங்க. இந்த மனிதர் மனிதர் என்று நபிகள் தன்னை சொல்லலாம், நாம மனிதர் மனிதன் சொல்லிட்டு இருக்க கூடாது. யாம் வச்சுங்க, ரெண்டு கடையில வித்தியாசம் இருக்கு. நபிகள் சொல்லுவது பணிவினுடைய வெளிப்பாடு, நாம் சொல்லுவது அவர்களை இன்னும் பணித்து பேசுவதாக வெளிப்பாடும். அப்படி ஒரு சூழல் யாருடைய நெஞ்சிலே வந்து விட்டதோ, சிந்தனையில் வந்து விட்டதோ, அவர்களிடத்தில் ஈமான் இருப்பதாக யாரும் நம்பாதீர்கள். அதற்கு உவமானமாக அல்லாஹ் பல ஆயத்துக்களை சொல்லி காட்டுகிறான். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஓமா அந்த இல்லா பஷரும் மிதுலுனா, நீங்க யாரு? எங்களை போல ஒரு பஷர் தானே. நீங்க என்ன எங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியும், இறைவனிடத்தில் கொண்டு சேர்த்து விட முடியும் என்று சூரத்து ஷுஆரா 186வது வசனம் சுட்டி காட்டுகிறது. லாஹியத்தன் குலூபுகும் வஸர்ரு நஜ்வல்லதீன லலமு ஹல் ஹாதா இல்லா பஷரும் மிதுலுக்கும். அபூஜஹலும் அவனுடைய கூட்டத்தார்களும் சொன்னார்கள், நான் இந்த காலத்து அபூஜஹலை சொல்லல, அந்த காலத்து அபூஜஹலை சொல்றேன். அவர் அபூஜஹலும் வதாயிஃபத்து அபீஜஹல் அபூஜஹலுடைய கூட்டத்தாரும் தங்களுக்குள் ரகசியமாக பேசிக் கொண்டார்கள். எப்படி தெரியுமா? ஹல்ஹாதா இல்லா பஷரும் மிதுலுக்கும், மக்களே நீங்க அவர்கிட்ட போயிடாதீங்க, உங்களை போல அவர் ஒரு மனுஷர் தான். நபியிடம் மக்களை சேர்த்து விடாமல் இருப்பதற்கு இந்த காபிர்கள் உபயோகித்த வார்த்தைகள் முழுவதுமே பஷர் பஷர், அவங்க ஒரு மனுஷன், அவங்க ஒரு மனுஷன் என்று சொல்லுவதாகத்தான் எல்லா நபிமார்களுடைய நிலையிலும் இருந்திருக்கிறது என்று அல்லாஹ் திருமறைகளை சுட்டி காட்டுகிறான். அந்த வகையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தும் இந்த அபூஜஹிலும் அவனுடைய கூட்டத்தார்களும் குறிப்பிட்டு காட்டினார்கள். என்ன தெரியுமா? ரகசியமாக அவர்கள் பேசிக் கொண்டதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அவன் உங்களை போல ஒரு மனுஷர் தானே அவரு, நீங்க என்ன அவருக்கு பின்னால போறீங்க? அப்படிலாம் போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை போல ஒரு மனிதர் தானே, உங்களுக்கு முன்னால தானே அவர் வளர்ந்தார் என்றெல்லாம் சொல்லி காட்டிய அந்த அபூஜஹலினுடைய வாதம் இந்த மண்ணில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது விதைக்கப்பட்டிருந்தால் அதை தூக்கி எறிய வேண்டிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, முளைக்க விடக்கூடாது. சூரத்துல் அம்பியா 3வது வசனம். அதோடு மாத்திரமல்ல, அல்லாஹ் சொன்னான் இப்படியெல்லாம் அவர்கள் சொல்லியதின் காரணத்தினால் தான் ஃபக்கஃபரு வதவல்லு, அவர்கள் பின்தங்கி போனார்கள், காபிர்களாக போனார்கள், நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள் என்று அல்லாஹ் அவனுடைய வான்மறையில் அருளுகிறார். எல்லா நபிமார்களுடைய விஷயத்திலையும் வந்திருக்கு, காலு ஒமாந்தும் இல்லா பஷரும் மிதுலுனா. அந்த எதிரிகள் எல்லாம், காவிர்கள் எல்லாம், நிராகரிப்பாளர்கள் எல்லாம் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த ரசூல்மார்களை நபிமார்களை பார்த்து சொன்னார்கள், மாந்தும் இல்லா பஷரும் மிதுலுனா, எங்களைப் போல ஒரு மனுஷதான நீங்க, என்ன வந்துடுச்சு உங்களுக்கு? சூரத்து யாசின் 15வது வசனம். இதை தாண்டி இன்னொரு பக்கம் போலாமா? இபிலீஸ் என்ன சொல்றான் பாருங்க. அல்லாஹு தஆலா நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்யுமாறு கட்டளையிட்ட போது மலக்குமார்கள்லாம் சுஜூது செஞ்சிட்டாங்க. இபிலீஸ் ஏன் சுஜூது செய்யல தெரியுமா? இபிலீஸ் ஏன் அவன் சுஜூது செய்யவில்லை? அவன் சொன்ன செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். அவன் என்ன சொன்னான்? காலல்லம் அகுல்லி அஸ்ஜுது லி பஷரின், ஒரு பஷருக்கு நான் சுஜூது செய்ய மாட்டேன். அந்த வாரிசு இங்க வர தொடருது பாருங்க, சுபஹானல்லாஹ். அந்த பஷர் பஷர் என்ற வார்த்தையை பிஜே இந்த இடத்தில் பலமுறை அழுத்தி சொன்னார். அவர்கள் ஒரு சாதாரண மனிதர், அதன் மூலமாக பல தவறுகள் நிகழலாம் என்று சுட்டிக்காட்டி அதை இங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய இதயத்தில் விதைக்க பார்த்தார். நிச்சயமாக அவருடைய கனவு பலிக்காது, அல்லாஹ் பலிக்க விடமாட்டான். சங்கைக்குரிய பெருமக்களே,
இப்படி பல ஆயத்துக்கள் இது சம்பந்தமாக குறிப்பிடுகிறது. அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இந்த காவிர்கள் சொன்னானுவ, மக்கால இருக்கக்கூடிய காவிர்கள் என்ன சொன்னானுவ, வகாலு மாலிஹாதர் ரசூல் யாக்குலு தாம் வயம்ஷி ஃபில் அஸ்வாக், இந்த நபிக்கு என்ன வந்துடுச்சு, இந்த ரசூலுக்கு இறை தூதருக்கு என்ன வந்து விட்டது, நம்மை போலதான் அவர் சாப்பிடுறாரு, நம்ம போலதான் பஜார்ல நடந்து போறாரு. லௌலா உன்சில இலைஹி மலக்கும் ஃபயக்கூன மஅஹு நதீரா, அவரோடு ஒரு மலக்கு வானவர் இறக்கப்பட்டிருந்தால் அவர் வந்து நம்மளோட எச்சரித்திருப்பாரே என்றெல்லாம் நபியை ஒரு மனிதராக பார்த்ததின் காரணத்தினால், ஒரு சாமானியமானவர்களாக பார்த்ததின் காரணத்தினால் அவர்களிடத்திலும் தவறு ஏற்படும் என்ற அவர்கள் பார்த்ததின் விளைவு அவர்கள் நிராகரிப்பாளர்களாக ஆகிவிட்டார்கள். அந்த நிலை இந்த மண்ணில் தொடர வேண்டுமா? நிச்சயமாக தொடரக்கூடாது. அருமையான பெருமக்களே, நாம் எண்ணி பார்க்கிறோம், சாதாரண மனிதர் என்று இருப்பார்களே, ஆனால் அல்லாஹ் சொன்னான், நாயகமே இந்த குர்ஆனை மலையின் மீது இறக்கியிருந்தால் அச்சப்பாட்டின் காரணத்தினால் தாங்க முடியாமல் அது விடுத்து சிதறி போயிருக்கும் என்றான் அல்லாஹ். மலை சுமக்க முடியாத குர்ஆனை மாண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்தார்கள். சுமக்கவில்லையா? அப்படி சுமந்து தந்த நபியை ஒரு சாதாரண மனிதர், ஒரு கட்டத்தில் அவர் எப்படி பேசுறாருங்கிறது பாருங்க. அல்லாஹ் என்னை மன்னிக்கணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி யார் எதை பேசினாலும் பொறுக்காதவன் அல்ல, ஆனால் சொல்லி காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதால் அதை சொல்லி காட்டுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குடும்பத்திலே ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது. பிரச்சனை ஏற்பட வேண்டும் என்றால் என்ன காரணம்? ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் அங்கே முன்மாதிரி இருக்கிறது. அதற்காக அந்த நிகழ்வு அங்கு ஏற்படுத்தப்பட்டது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேன் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார்கள். தேன் வேண்டாம், அது எனக்கு ஹராம் என்று சொன்னாங்க. அதுக்கு யா அய்யுஹன் நபியு லிமத்து ஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் கேட்கிறான், நாயகமே அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கும் பொழுது நீங்க ஏன் ஹராம் ஆக்குறீங்க? இப்படி சொன்னா போதாதா? இதாங்க உண்மையான நிலை. யா அய்யுஹன் நபிங்கிறான், பேரை சொல்லி சொல்லல, நபியே இறை துறை இறை திருத்தூதரே நீங்க ஏன் ஹராம் ஆக்குறீங்க, ஏன் தேன் குடிக்க மாட்டேன்னு சொல்றீங்க, நான் உங்களுக்கு ஹலால் ஆக்கி இருக்கிறேனே, உங்களுடைய மனைவியின் பொருத்தத்தை நாடி நீங்கள் ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள், அப்படி சொல்ல வேண்டாம் என்று சொன்ன இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அவர் எப்படி ப்ரொனன்சியேஷன் வெளிப்படுத்துறாருங்கிறத பாருங்க. என்ன, உன் புண்டாட்டிக்காக வேண்டி நீ அப்படி நடந்துக்கிடுவியோ? இது எவ்வளவு கொடுமையான வார்த்தை! இவன் எப்படிப்பட்டவன் என்பதை பாருங்கள். குஃப்ரை மறைத்துக் கொண்டு ஒரு முனாஃபிக்குத்தனமாக இந்த மண்ணில் ஒரு தௌஹீதவாதியாக அவன் நாடகம் ஆடி சென்றிருக்கிறான். ஒரு நபியை குறித்து யார் யாரெல்லாம் எப்படி பேசினார்களோ அவர்களை எல்லாம் அல்லாஹ் பல இடங்களில் கண்டித்திருப்பதை நாம் புரியவில்லையா? நமக்கு தெரியாதா? அபூலஹபை ஏசவில்லையா? ஆசிபுல் வாயில ஏசவில்லையா? எத்தனை பேர் அல்லாஹ் ஏசியிருக்கிறான்! மஜ்னூன் என்று சொன்னதுக்காக அல்லாஹ் எப்படி எல்லாம் திட்டினான். இப்படிலாம் நாங்க சொன்னா ரசூலை நாங்க ஏசுறதா எடுத்துக்கிடுவீங்களா? ரசூலை ஏசுறதாக எடுத்துக்கொள்வதாக என்று சொல்லியே ஏசி கொண்டு சென்றிருக்கிறார். சஹாபாக்களை ஏசுவதாக சொல்வீர்களா என்று சொல்லியே சஹாபாக்களை ஏசி சென்றிருக்கிறார். மலை சுமக்க முடியாததை மாண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்தார்கள் என்றால் அவர்களுடைய மகத்துவம் என்ன? அவனுடைய முதல் திட்டம் நபி அன்பை இதயத்திலிருந்து கழட்டி விட வேண்டும். அதற்காகத்தான் அன்னபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மோமீன்களுக்கு நபி அவர்களுடைய உயிரை விட ஆத்மாவை விட மேலானவர்கள் என்ற இந்த வார்த்தைக்கு அவனுடைய தரிஜுமாவில் அவன் இப்படி கூட கொண்டு வரவில்லை. உயிரை விட மேலானவர்கள் என்று கூட அவன் எழுதவில்லை. நீங்கள் எடுத்து பாருங்க அவன் எப்படி எழுதியிருக்கிறான், தன்னுடைய சுய கருத்தை அங்க விதைத்து சென்றிருக்கிறான். அல்லாஹினுடைய கருத்தை வெளிப்படுத்தல, தன்னுடைய கருத்து எப்படி இருக்குமோ அப்படித்தான் அல்லாஹ்வினுடைய கருத்து இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விற்கே கட்டளையிடுவது போன்ற அவனுடைய வார்த்தைகள் பல இடங்களில் அமைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது விலாவரியாக அதை நாம் எடுத்துச் சொல்வோம். அருமையான பெருமக்களே, இப்படி ஒரு கேள்வி எழலாம், குல் இன்னமா அனபஷரும் மீதிலுக்கும், நாயகமே நீங்க சொல்லுங்க, நான் உங்களை போன்ற ஒரு மனிதர் என்று நீங்க சொல்லுங்க,
என்று குர்ஆனில் இருக்கிறதே என்றால் உங்களை போன்ற மனிதர் என்று அல்லாஹ் இங்கு சொல்ல சொன்னதின் மூலமாக அவர்கள் ஒரு மலக் அல்ல, அவர்கள் ஒரு ஜின் அல்ல என்பதை தெளிவுபடுத்தப்பட்ட விஷயம் தானே அது. என்று அவர்களும் தாய் வயிற்றிலிருந்து பிறந்து வந்தவர்கள் என்பதை குறிப்பிடுவதற்காக சொல்லப்பட்டதை அன்றி நம்மை போன்று ஒரு சாமானியமான மனிதரும் அல்ல, நம்மை போன்ற மனிதரும் அல்ல என்பதற்கு பல ஹதீதுகள் சான்று இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை சொல்வோம். உம்மு ஸலமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத அவர் சொல்லி சென்றார் புகாரியில 7169வது ஹதீது. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீர்ப்பு விஷயத்துல, ஒரு தீர்ப்பு செய்யக்கூடிய விஷயத்தில் ரெண்டு பேர் வர்றாங்க. அப்படி ரெண்டு பேர் வரும் பொழுது அந்த தீர்ப்பு செய்யக்கூடிய விஷயத்துல அவங்க என்ன சொல்றாங்களோ, அந்த வாதி பிரதிவாதி ரெண்டு பேர்கள் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் ரசூல் கேட்டுக்கிட்டு ஒரு தீர்ப்பு செய்வாங்களே தவிர மாற்றமாக நுணுக்கமாக தீர்ப்பு செய்ய முடியாது, அந்த தீர்ப்பிலே தவறு ஏற்படலாம் என்று அவர் அதில் சொல்றார். அதுக்கு என்ன சொல்றார் இந்த ஹதீத ஆதாரமாக காட்டி, இன்னமா அன பஷர், நான் ஒரு மனிதர் சல்லல்லாஹு சொல்றாங்க. ஒயின்னக்கும் தஹ்தசிமூன இலைய, என்னிடத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வர்றீங்க நீங்க. உல அல்ல பாலக்கும் ஐயக்கூன அல் ஹனபி ஹுஜ்ஜதிஹி மிம்பால், உங்கள ரெண்டு பேர் வந்திருக்கிறீங்க, ஒருத்தர் ஒருத்தரை விட வாக்கு சாதுரியம் மிக்கவராக இருக்கலாம், அது இயல்பு. அதை வைத்து என்ன ஏமாத்திடலாம், அவர் சொல்ற சொன்ன வார்த்தை அதை வச்சு ரசூலுல்லாவை ஏமாத்திடலாம், என்ன ஏமாத்திடலாம் ரசூலுல்லா சொன்னாங்களாம், அப்படி ஒரு வார்த்தை ஹதீதுல இல்ல சகோதரர்களே, எங்கும் கிடையாது. பச்சை பொய் அதோட இணைச்சிட்டார், அது அவருடைய கை வந்த களை. அதை வைத்து வாக்கு சாதுரியத்தை வைத்து என்ன நீங்க ஏமாத்திடலாம், நான் ஏமாந்துடுவேன் என்பது போன்ற அவர் பல வார்த்தைகள் அங்க கக்குறார். எனவே அந்த அடிப்படையில் என்னை ஏமாத்தி நான் இணைச்சிடுவேன் உங்களுக்கு, இல்லாத ஒரு நபருக்கு தீர்ப்பு கொடுத்துருவேன் என்று அதில் சொல்றார். فَمَنْ قَضَيْتُ لَهُ مِنْ حَقِّ أَخِيهِ شَيْئًا فَلَا يَأْخُذُهُ, யாருக்கு அவருடைய சகோதரனுடைய ஹக்கில் இருந்து மற்றவருக்கு நான் நீங்க சொல்லக்கூடிய திறமையான அந்த பாயிண்டை வைத்து நான் கேட்டதின் அடிப்படையில் உங்களுக்கு நான் தீர்ப்பளித்து விட்டேனோ அதை நீங்க எடுக்காதீங்க, அப்படி எடுத்தால் உங்களுக்கு நரக துண்டை தான் நான் தர்றேன். இந்த ஹதீதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது புகாரியில இந்த ஹதீது இருக்கு 7169வது ஹதீது. இதுல என்ன ஏமாத்திடலாம் அப்படி செஞ்சிடலாம் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. சல்லல்லாஹு என்ன சொல்றாங்க, நான் அறிந்த ஒன்றை கொண்டு நான் உங்களுக்கு தீர்ப்பு செய்ய மாட்டேன், அதான் அதுல உள்ள அர்த்தம், அதுவும் அதுல உள்ள வார்த்தை அல்ல. அந்த வார்த்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது, நீங்க சொல்றதை கேட்கிற பாருங்க, இந்த கேட்கறத வச்சுதான் நான் தீர்ப்பு செய்வேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாம பரிமந்தம் வரை வரக்கூடிய மக்கள் அத்துணை பேருக்கு முன்மாதிரி. ரசூலுக்கு தெரியும் யார் தப்பு செஞ்சவன் யார் தப்பு செய்யல, அல்லாஹ்வின் திருத்தூதர் அல்லவா, தெரியும். ஆனாலும் கூட தீர்ப்பு என்பது எப்படி இருக்கும், சாட்சிகளினுடைய அடிப்படையில் ஆதாரங்களினுடைய அடிப்படையில் தீர்ப்பு செய்ய வேண்டும், அந்த அடிப்படையில் நான் தீர்ப்பு செய்வேன், அதைத்தான் ரசூல் சொன்னாங்க. இதுக்கு இவன் எப்படி சொல்றான், என்னை ஏமாத்திடலாம், நான் ஒரு மனுஷனா இருக்கிறனால எங்கிட்ட தப்பு வந்துடலாம், அதனால நீங்க எடுத்துக்கிடுங்கிறது அவசியம் இல்லை. எவ்வளவு பொல்லாத்தனமான ஒரு விஷயம். அருமையான பெருமக்களே, ரசூலினுடைய தீர்ப்பிலே ஒரு குறை சொன்னதுக்காக ஒரு ஹதீத் எப்படி சுட்டிக்காட்டுகிறது என்பதை நீங்க பாருங்க. சைதுனா அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீத் புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீதினுடைய நம்பர் 3610. அபூ சயீத் அல் குதுரி ரழியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யுத்த காலம், அது யுத்தம் முடிந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம். கனிமத்து பொருள்களை ரசூல் பங்கிடுறாங்க. அப்ப துல் ஹுவைசிரா பனி தமீம் கோத்திரத்தை சார்ந்த துல் ஹுவைசிராங்கிற ஒருத்தன் வர்றான். அவன் சொன்னா, யார் ரசூல் அல்லா, எதில் நீதமா பங்கு வைங்க. யார பார்த்து சொல்றான், எதில் யார் ரசூல் அல்லா நீதமாக நீங்க பங்கு வையுங்க என்று அவன் சொல்றான். அவனுடைய வாரிசிவன் கரெக்டா இருக்கலாம் பாருங்க, நீங்க நூல் பிடிச்சு பாருங்க, கொஞ்சமும் கோணாது, அந்த வாரிசுக்கு தகுதியானவனாக இவன் வந்திருக்கிறான். நான் நீதம் செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் நீதம் செய்வது யார், நானே நீதம் செய்யலன்னா இந்த உலகத்தில் வேற யாருப்பா நீதம் செய்ய முடியும், நான் அப்படி நீதம் செய்யவில்லை என்றால்
قد خبت وخسرت اذا لم اكن عدل நீ நஷ்டத்துக்குள்ளாக ஆகி இழப்புக்குள்ளாக ஆகி விடுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த போது உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க நாயகமே என்ன விட்டுருங்க எனக்கு உத்தரவு தாங்க நான் இவர தலைய வெட்டிறேன் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க விட்டுருங்க உமரே அவரை வெட்டவேணாம் ஃபின்னலஹு அஸ்ஹாபா அவருக்குண்டு சில பரம்பரை அஸ்ஹாபுகள் வர இருக்காங்க அவங்க எப்படி தெரியுமா தொழுவாங்க ஓதுவாங்க குர்ஆன் ரொம்ப அழகா ஓதுவாங்க ஈமானுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது தொழுவாங்க ஓதுவாங்க இன்ன அப்படி சொல்லல அதைவிட தெளிவாக சொல்வதாக இருந்தால் உங்களுடைய தொழுகை அவர்களுடைய தொழுகையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் உங்க தொழுகை அற்பமா போய்டும் அப்படிலாம் இருப்பாங்க ஆனா குர்ஆன் நல்லா ஓதுவாங்க ஈமானுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல அந்த மாதிரி ஆக்கெல்லாம் வர வேண்டியிருக்குது விட்டுருங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் ஈமானை பாதுகாப்பது ஒரு பெரும் ஜிஹாத் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அருமையான பெருமக்களே சரியது சஹதீது விஷயமாக இப்படி இருக்கிறன்னா நபியினுடைய தீர்ப்பை குறித்து வல்லவனாம் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் ஃபலா வரப்பிக்க லா யுஃமினூன ஹத்தா யுஹக்கிமூக்க ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما நாயகமே உங்கள் இறைவன் உங்களுடைய இறைவன் மீது சத்தியமாக அல்லாஹ் தம்மேல சத்தியம் செய்யறது எப்படி சொல்றான் உங்கள் இறைவனின் மீது சத்தியமாக நபியை முற்படுத்தி உங்கள் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்லி உங்களிடத்துல பிரச்சனைகளை கொண்டு வந்து தங்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைகளை உங்கள் முன் வைத்து அதுல நீங்க தீர்ப்பு வழங்குறீங்க அந்த தீர்ப்பை அவர்கள் சரியாக மனம் விரும்பி ஏற்றுக்கொள்ளாமல் அதை பொருந்திக் கொள்ளாமல் அவர்கள் இருந்தால் அவர்கள் மூமீன்கள் அல்ல இப்ப இவர் என்ன சொல்லிட்டு போறாரு ரசூல் தீர்ப்பு செஞ்சாங்க எடுத்த எடுத்துக்கலாம் எடுக்கட போயிட்டுக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் மூமீன்களாக நீங்க ஆகிடக் கூடாதுங்கிறதுல அவர் உறுதியா இருக்கிறார் அல்லாஹ் என்ன சொல்றான் சரி அது போகட்டும் இந்த வசனத்துக்கு அவர் என்ன அர்த்தம் அவர் தர்ஜுமால எழுதியிருக்காங்க பாருங்க தர்ஜுமானு கூட அவர் சொல்லல குரான்டே பேர் வச்சிருக்கிறார் உலகத்துல வேற எதுவுமே குரான் இல்ல அது ஒண்ணுதான் குரான் அவர் என்ன பேர் அவர் விளக்கம் சொல்றாரு 304வது பக்கத்துல அது இருக்குது சூரத்து நிசா 65வது வசனம் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம் இறைவன் மேல் ஆணையாக அவர்கள் தமக்கிடையே ஏற்பட்ட சண்டையில் உம்மை நீதிபதியாக ஏற்ற பின்னர் நீர் வழங்கிய தீர்ப்பில் தமக்குள் அதிருப்தி கொள்ளாமல் முழுமையாக கட்டுப்படும் வரை அவர்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் மூமீன்கள் அல்ல அவர் தர்ஜுமால மூமீன்கள் அல்ல காயல்பட்டன மேடையில சுய பரிசோதனைகள மூமீன்கள் அப்படியா ரெட்ட நாக்கா அல்லது கை ஒன்று எழுதுது நான் ஒன்று சொல்லுதா நபியினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அதை தவறு வரலாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அப்படி அவங்க சொன்னாங்க அந்த ஹதீதுல என்ன சொல்றாங்க ரொம்ப கவனமாயிருங்க நீங்க சொல்லக்கூடிய ஆதாரங்களை வைத்து நான் தீர்ப்பு வழங்கிடுவேன் நான் கேட்கிறத வைத்து நான் அறிந்ததை வைத்து அல்ல அந்த வார்த்தை எப்படி இருக்கிறது அஸ்மா நான் என்ன கேட்கிறனோ அதை வச்சு நான் உங்களுக்கு தீர்ப்பு வழங்குறேன் அப்படித்தான் தீர்ப்பு வழங்கணும் இப்ப நான் ஒரு விஷயத்தை வழங்கி இருப்பேன் அதே சமயத்தில் நாலு பேர் பிரச்சனையா வர்றாங்க சரியான ஆதாரங்களை கொண்டு வந்து முழுமையாக நிரூபிக்கும் பொழுது என்ன எப்படி தீர்ப்பு கொடுக்கிறது கோர்ட்ல எப்படி தீர்ப்பு கொடுக்கும் தீர்ப்பு செய்ய வேண்டிய முறை என்பதை என்ன என்பதை அதன் மூலமாக விளங்கப்படுத்தினார்கள் என்று ஏத்தா ஏத்துக்க ஏத்துக்கிட்டா போ என்று நபிகள் ஸல்லல்லாஹு சொல்லல என்னை ஏமாத்திர முடியும் என்றும் அங்க சொல்லல இதெல்லாம் இவராக மக்களை ஏமாத்திரத்துக்கு உபயோகிக்கக்கூடிய வளமையான புருடாக்கள் உள்ளது அருமையான பெருமக்களை அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டியிருக்கிறான் சரி போகட்டும் உண்மையிலே அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதரா என்றால் பல ஹதீதுகள் ஆதாரங்கள் நிறைந்து கிடக்கிறது நேரத்தை கருதி நான் சுருக்கிக் கொண்டு வருகிறேன் அபு சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு தாங்க அறிவிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை கேட்கிறாங்க கேள்விப்படுறாங்க சஹாபாக்கெல்லாம் விசால் நோன்பு வைக்கிறாங்க விசால் என்றால் ஒரு நோன்பை திறக்காம அடுத்த நோன்பை கண்டினியூ பண்றது அதை ரசூல் செஞ்சாங்க அதை பார்த்து சஹாபாக்கள் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க லா துஸாத் லா துவாசிலு ஃபையுக்கும் ராதா யுவாசில ஃபல் யூஸில் ஹத்த சஹர் அப்படி நீங்க விசால் நோன்பு தொடர் நோன்பு வைக்கணும்னு வச்சா விரும்பினால் நீங்க தொடர்ந்து செய்ய வேணாம் சஹர் வரைக்கும் வச்சுக்கோங்க சஹரை சாப்பிடுங்க அடுத்த நோன்பு ஸ்டார்ட் பண்ணுங்க
சஹரியும் இஃப்தாரியும் ஒரே மாதிரி ஆகுது அங்க ஒரு நோம்பன பண்ணிக்கு பிடிக்கலாம் அடுத்த நாள் அப்படி மகரிபில தொடக்காம சஹர் வரைக்கும் வந்து சஹர சாப்பிட்டு கண்டினியூ பண்றாங்க ரசூலுக்கு சாப்பிட மாட்டாங்க அந்த சமயத்திலேயும் எனவே அப்படி நீங்க நாடினால் நீங்க அப்படி பிடிக்க வேணாம் அப்படி பிடிக்கணுங்கிற விருப்பம் உங்களுக்கு இருக்குமேயானால் சஹர் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணுங்க அதற்கு பிறகு நீங்க என்ன செய்யுங்க சஹர செஞ்சுட்டு அதுக்கு அப்புறம் நோம்ப பிடிங்க என்று சொல்லிவிட்டு சொன்ன போது சஹாபாக்கள் கேட்டாங்க நாயகமே நீங்க தொடர்ந்து தானே பிடிக்கிறீங்க அதுக்கு ரசூல் சொன்ன பதில பாருங்க லஸ்து கஹை அதிக்கும் நான் உங்கள் தோற்றத்திலும் கூட இல்லை உங்களுடைய உடல் அமைப்பில் வடிவமைப்பிலும் கூட இல்லை லஸ்து கஹை அதிக்கும் இன்னி அபீதுலி முத்ஐமுன் யுத்ஐமுனி வஸாகின் யஸ்கீனி எனக்கென்று பிரத்யேகமாக உணவு வழங்கப்படுகிறது அது உங்களுக்கு தெரியாது நாம் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் புகட்டப்படுவதாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸும் புகாரியில் இருக்கிறது 1967 1963 1964 நான்கு ஹதீஸ்கள் இருக்கிறது இது போக சையிதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த தொடரிலே வருகிறது லஸ்துக அஹதி மின்கும் நான் உங்களில் யாரை போன்றும் இல்லை உங்களில் யாரை போன்றும் இல்லை என்று இந்த ஹதீதும் புகாரியிலே 1961 ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது அது போகட்டும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸை பாருங்க இந்த ஹதீதனுடைய வார்த்தை அந்த குர்ஆனில் இருந்தது பாருங்க மிஸ்லுக்கும் அன பஷரும் மிஸ்லுக்கும் நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் அந்த மிஸ்லுங்கிற வார்த்தை இங்க இடம்பெறுது எப்படி இடம்பெறுகிறது நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் விசால் தொடர் நோன்பு நோற்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் காலு இன்னக்க துவாசில் நாயகமே நீங்கள் தொடர் நோன்பு நோற்கிறீர்கள் என்று கேட்டபோது இன்னி லஸ்து மிஸ்லக்கும் நான் உங்களை போன்று இல்லை அப்ப அனபஷரும் மிஸ்லுக்கும் சொன்னதுல என்ன அர்த்தம் ஜின் இல்ல மலக்கு இல்ல அவங்க வந்து நம்மை போன்ற மனித பார்வையில் மனிதர் போர்வை போன்று தெரிகிறார்கள் என்று நம்மை போன்று சாதாரணமானவர்களும் அல்ல நம்மை போன்ற உடல் அமைப்பில் உள்ள மனிதரும் அல்ல என்பது பல ஹதீதின் வாயிலாக நிரூபிக்கப்படுகிறது இந்த ஹதீஸ் புகாரியில் 1962 ஹதீதாக இடம்பெறுகிறது ஹதீதுக்கு ஆயத்திற்கு விளக்கம் கொடுக்கும் பொழுது பல இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் இதுல அதுலேயும் கூட அவங்க வேறுபடுறதாக நான் நினைக்கிறேன் நபிமார்களில் முதன்மையும் சிறப்பும் வாய்ந்த நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது பல ஆயத்துக்களின் மூலமாக ஹதீதுகளின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறார் அப்படி இருந்தும் கூட ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லா துஹையிருனி அலா மூசா மூசாவை விட இன்ன சிறந்தவராக நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டாம் எதுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு வந்தது அந்த இடத்துல யஹூதிக்கும் முஸ்லீமுக்கு இடையில ஒரு பிரச்சனை வந்தது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பிரச்சனையை சால்வ் செய்து வைத்து விவகாரங்கள் ஏற்பட்டு விட கூடாது என்பதற்காக அந்த பிரச்சனையை சால்வ் செய்து தன்னுடைய பணிவு அந்த இடத்துல வெளிப்படுத்தினாங்க புகாரியிலே இது இடம்பெற்றிருக்கிறது சீன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் 3408 7772 அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொன்னாங்க லா தகூலு அஹதுக்கும் லா தகுல் யாரும் சொல்ல வேண்டாம் இன்னி கைரும் மின் யூனுஸ் யூனுஸ் அப்படி மத்தா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபியை விட யூனுஸ் நபியை விட நான் சிறந்தவன் என்று நீங்க யாரும் சொல்லலாம் சொல்ல வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்லி காணாங்க அப்படின்னா யூனுஸ் நபியை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற அர்த்தமா பல இடங்களில் தன்னுடைய பணிவை வெளிக்காட்டியிருக்கிறார்கள் இது புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது 3416 இன்னொரு இடத்திலே லா துஹையிருனி மின் பைனில் அம்பியா எந்த நபியாக இருந்தாலும் எல்லா நபியும் என்னை விட மேலதான் எந்த நபியை விட என்ன தேர்ந்தெடுக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி அந்தஸ்தில் இருக்காங்க அர்த்தமா அப்படி யாரா சொல்ல முடியுமா அது குர்ஆனுக்கே பல இடங்களில் மாற்றமாக அமைந்துவிடும் விரிவஞ்சி நான் விடுகிறேன் அருமையான பெருமக்களே இந்த ஹதீஸ் புகாரியில் இருக்கிறது 4638 6917 சீன அபீ சயீதுல் குதிரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆக பணிவுக்காக சொன்ன வார்த்தையை தன்னுடைய பவிசுக்காக எடுத்துக்கொண்டு அவங்க மனுஷன் சொல்லிட்டாங்க அதனால அவங்களுக்கு தவறு வரும் அவங்களுக்கு பிசகு ஏற்படும் அதனால அவங்களுடைய தீர்ப்பை எல்லாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை அல்லாஹ் சொல்லிட்டான் ரசூலுடைய தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொள்ள இல்லையா ஃபலாவ ரப்பிக்க நாயகமே உங்களினுடைய இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் அவர்கள் மூமீன்கள் அல்ல லா யூமினூன் ஈமானுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது என்று சொல்லியிருக்கிற இவன் அல்லாஹ் அப்படி டிக்ளேர் பண்றான் அல்லாஹ் என்ன டிக்ளேர் பண்ணா அதை நான் ஓவர்டேக் பண்ணுகிறேன் மூமீன்கள் தான் அப்படிதான் பண்ணணும்னு சொன்னா இவன் யாரு
அல்லாஹ்வை எதிர்த்து பேசின ஒரே நபர் இப்லீஸ் தானே. அவன் கூட சுஜூது செய்யறதுக்கு மறுத்தது காரணம் என்ன? ஒரு பஷருக்கா நான் சுஜூது செய்வேன், ஒரு மனிதருக்காக நான் கேட்டான். அங்கேயும் அந்த பிரச்சனை தான் வந்தது. அதே பிரச்சனை இங்க வைத்து நம்முடைய இதயங்களில் இருந்து நபியினுடைய பாசத்தையும் நேசத்தையும் அகற்றி விட்டால் அதற்கு பிறகு என்ன குப்பைய போட்டாலும் அந்த கல்பு அங்கீகரிச்சுக்கிடும். நபி இல்லையே, நபியை எப்படி நகட்டிட்டோமோ அப்ப என்ன குப்பையும் போடுங்க, அதை ஏத்துக்கிறோம். அடுத்து இந்த செய்தி நிறைய தொடர்கிறது, சொல்ல வேண்டிய தகவல்கள் நிறைய இருப்பதால் அடுத்த செய்திக்கு நான் வருகிறேன். ஹதீதுகள்ல இருக்கக்கூடிய இஹ்திலாம், பல மாறுபட்ட செய்திகள் ஹதீதுகள்ல காண முடியும். அதற்கு அவர் ஒரு செய்தி என்ன செய்யறாரு, முன்னால வைக்கிறாரு. புகாரியில வரக்கூடிய 292வது ஹதீத், ஸைத் இப்னு காலிதுன் ஜுஹனி ரழியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீத் அறிவிக்கிறாங்க. அவங்க வந்து உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்கலாங்களாம். ஃபகால, அவங்க கேட்கறாங்க, எப்படி கேட்கறாங்க? ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோடு உடலுறவு கொண்டு விந்து வெளிப்படவில்லை என்றால், அதுல சொன்ன செய்தி, அவர் குளிக்கணுமா, எப்படி என்ன நிலை என்று கேட்ட போது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யதவல்லவு கமா யதவல்லவு லிஸ்ஸலாத்தி வயஹ்ஸில் தக்ரஹு, குளிக்க தேவையில்லை, ஒளிச்சுற மாதிரி, தொழுகைக்கு ஒளிச்சுற மாதிரி ஒளிச்சுஞ்சா அது போதுமானது, அவங்களுடைய மானத்தலத்தை கழுதிக்கிட்டால் அது போதுமானது என்று உதுமான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரியில 292வது ஹதீஸில் இருக்கு. இப்ப இதை பின்பற்றி நீங்க குடிக்காம இருப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. இதை பின்பற்றி உதுமான் ரழிய சாபியை பின்பற்றணும் சொல்றீங்களாங்க, இதை பின்பற்றி நீங்க குடிக்காம இருப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. இதுக்கு தான் நம்ம சொன்ன சஹாபாக்களை பின்பற்றாதீங்க என்று இதனால தான் சொல்றதாக அவர் சொல்றாரு. ஆனா அதுக்கு பின்னால பாதி ஹதீத சொல்லி இருக்கிறாரு, மீதி பாதி இருக்குதுங்க, மீதி பாதி இருக்கு. என்ன பாதி? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? கால சமீஅத்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா, நான் இதை நானா சொல்லலப்பா, ரசூல் சொல்வதற்கு நான் கேட்டிருக்கிறேன். உதுமான் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் எப்படி சொல்றாங்க, சமீஅத்துஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். எல்லாருக்கும் தெரியும் குடிக்கணுங்கிறது. உலகம் மூலம் 150 கோடி மக்கள் அதை வழங்கி இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாரு, பல இடங்கள் அவர் சொல்றாரு, சஹாப நமக்கு அவ சஹாபாக்களுக்கு தெரியாதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்குதுங்க. நீங்க சீடியை கேட்டு பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, அவங்களை விட நாம நல்லா விளங்கி இருக்கிறோம், நல்ல வசதிகள் இருக்கு, எல்லா ஹதீஸ் நமக்கு இருக்கு, அவங்களுக்கு நிறைய தெரியாம இருந்திருக்குது, அவங்களை விட நாம அறிவாளிகள்ங்கிறார். இந்த அகம்பாவம் யாருக்கு வரும்? இப்லீஸ் தவிர. அப்படி தன்னுடைய அகம்பாவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறான். உண்மையிலேயே இது போன்ற இஹ்திலாஃபான ஹதீதுகள் நிறைய இருக்கு. இதனால தான் நம்ம சொன்னோம், இது ஒரு ஹதீது இல்ல, இது ஒரு ஹதீது இல்ல. சைதுனா உபை இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, புகாரியில 293வது ஹதீதுல இருக்குது. யா ரசூலல்லாஹ், அவங்க போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இதா ஜாமா அர் ரஜுலுல் மர்அத ஃபலம் யன்ஸில், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு வீடு கூடி இன்சால் ஆக இல்லண்டா, ஸ்பாம் வெளியாக இல்லண்டா, என்ன நிலை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர் தன்னுடைய மானப்பகுதியை கழுகிடட்டும், கழுகிட்டு ஒளிச்சு தொழட்டும். அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஹதீத் புகாரியிலே 293வது ஹதீத் இருக்கு. அப்ப அவங்களும் அறிவிச்சு தானே இருக்கிறாங்க. இப்படி எண்ணற்ற ஹதீதுகள் இப்படி இருக்கு. இதனால தான் நாம என்ன சொல்றோம், இப்படி வேறுபட்ட ஹதீதுகள் இருக்குது. எது முந்திய ஹதீது, பிந்திய ஹதீது, சரி, அது போக இன்னொரு ஹதீது வருது பாருங்க, திருமிதியில் ஒரு ஹதீது வருகிறது, இதா ஜாவதல் ஹிதான், ஆயிஷா அறிவிக்கிறாங்க, இதா ஜாவதல் ஹிதானுல் ஹிதான ஃபக்கத் வஜபல் குஸ்லு, ஒரு ஹத்னா செய்யப்பட்ட, விருத்த சேதனம் செய்யப்பட்ட ஒரு ஆணின் குறி,
அதே போன்று ஒரு பெண்ணின் குறியை தாண்டி நுழைந்து விடுமையானால் குளிப்பு வாஜிபு என்று ஹதீஸ் சொல்லிருக்கிறாங்க. இது ஹதீஸ் இருக்கு. இப்ப இதுதான் அமல். இதை எப்படி எடுத்துக்கிறது? அந்த ஹதீஸை பின்பற்றுறதா அல்லது இந்த ஹதீஸை பின்பற்றுறதான்னு எப்படி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், உலக முஸ்லிம்களுக்கு தெரியும்? அப்படி ஆய்வு செய்யக்கூடியவர்கள் எல்லாம் நாம். அதற்காகத்தான் இந்த ஹதீஸ்களை எல்லாம் மொத்தமாக இது சம்பந்தமா நான் மூணு ஹதீஸ் சொல்லி இருக்கிறேன். 30 ஹதீஸ் இருக்கு. இது போல இதை போல பல ஹதீஸ்கள் இருக்கிறது. அந்த ஹதீஸ்களை எல்லாம் ஒன்று திரட்டி அதனுடைய ஆய்வு முடிவு என்ன, செல்லதாசன் எதை முன்னால சொன்னாங்க, எதை பின்னால சொன்னாங்க, எதை எதற்காக சொன்னாங்க, யாருக்காக சொன்னாங்க, என்ன சூழலில் சொன்னாங்க என்பதை எல்லாம் ஆய்வு செய்ததற்கு பிறகு அதன் தீர்வு என்ன என்று இமாம்கள் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. மணி வெளியாகாவிட்டாலும், விந்து வெளியாகாட்டாலும் குளிக்கிறது வாஜிபு. அப்படிதான் சொன்னாங்க. அப்படின்னா நீங்க உதுமான் ரதி அல்லாஹு பின்பற்ற இல்லைங்கிறது வருமே என்று கேட்கிறாங்க. இல்ல, உதுமான் ரதி அல்லாஹு தான் ரசூல் கேட்டதை சொன்னாங்க. சஹாபாக்கள் ரசூலுடைய கேட்டதை எதையும் மறைக்கையில் அதையெல்லாம் சொன்னார்கள். அப்படி சொன்னதை எல்லாம் கோர்வை செய்து அதனுடைய தீர்வு என்ன என்பதை இமாம்கள் தந்தார்கள். இதற்காகத்தான் இமாம்களை மதுஹபை பின்பற்ற வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். பின்பற்றாம நீங்க எப்படி ஆளுக்கு ஒரு ஹதீஸ் எடுத்துக்கிட்டா இதான் ஹதீஸ் தான் அப்படின்னு ஒருத்தர் எடுத்துக்கிட்டா ரசூலுல்லாஹ் தானே சொல்லி இருக்கிறாங்க, அதை போல செய்வேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது தானே. இப்படி பல ஹதீஸ் வருது. இப்ப உதாரணமா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, பல திருமீதியில் வருது, புகாரியில 157 ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்யும் பொழுது உறுப்புகளை ஒரு முறை தான் கழுவி இருக்கிறாங்க. நம்ம எத்தனை முறை கழுவுறோம்? 3 முறை. அப்ப இப்னு அப்பாஸ் அவர்களை பின்பற்றி நீங்க ஒரு முறை கழுவிட்டு போவீங்களா அல்லது 3 முறை செய்வீங்களா? 3 முறை செய்தால் சஹாபியை பின்பற்ற இல்லைன்னு வருது என்று கிரிட்டிக்கலா பேசுறாரு. நல்லா வச்சுக்கிடணும். இங்கதான் நம்மளை குழப்பறாரு. அவன் குழப்பற இடமே இதுதான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உறுப்புகளை உது செய்யும் பொழுது ஒரு முறை கழுகியதாக அவங்க குறிப்பிடுறாரு. அப்ப நீங்க 3 தடவை செஞ்சா யார பின்பற்ற இல்ல? இப்னு அப்பாஸ். அப்ப இப்னு அப்பாஸ் நீங்க பின்பற்ற இல்லையே, அதை தானே நீங்க செய்றீங்க. இது வளமையானவனுடைய பேச்சு. அப்படி இல்ல சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை செய்ததாகத்தான் இப்னு அப்பாஸ் சொல்றாங்க. தானா சொல்லல, அவங்களா சொல்றாங்களா நான் ஒரு முறை செய்வேன் சொல்றாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறைதான் உறுப்பை கழுகியதாக அவங்க அறிவிக்கிறாங்க. அப்படி ஒரு முறையை நம்ம பின்பற்ற இல்லைன்னா யாரை பின்பற்ற இல்லைன்னு அர்த்தம் வரும்? ரசூலை பின்பற்ற இல்லைன்னு அர்த்தம் வரும். அந்த தவிர நீங்க தான் செய்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்? அந்த ஹதீஸை இமாம்கள் எடுத்திருக்கிறாங்க. அதே சமயம் அப்துல்லாஹி இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவல்லா மர்ரதைனி, ஒவ்வொரு உறுப்புகளையும் 2 முறை கழுகி இருப்பதாக அறிவிக்கிறாங்க. புகாரி 158 ஹதீஸ். இப்ப ரெண்டாவது வந்துடுச்சு இல்ல, மூணாவது ஒன்று வருது பாருங்க. ஒஃபீ ரிவாயத் ஹும்ரான் மௌலா உஸ்மான், உதுமான் ரதியல்லாஹு அன்ஹு உடைய அடிமையாக இருந்த ஹும்ரான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுப்புகளை 3 முறை கழுகி இருக்கிறார்கள். இதெல்லாம் வேற இருக்குது. முகத்தை 3 முறை கழுவி இருக்கிறாங்க, கையை 2 முறை கழுவி இருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த கால சூழலில் உள்ளது. தண்ணி தட்டுப்பாடு இருந்தது. தண்ணி ரொம்ப தட்டுப்பாடா இருந்தா ஒரு முறை செஞ்சிருக்கிறாங்க, கொஞ்சம் பரவாயில்லாம இருந்தா 2 தடவை கழுவி இருக்கிறாங்க, நல்ல தாராளமா இருந்தா 3 தடவை கழுவி இருக்கிறாங்க. 3 தடவைக்கு மேல செய்யல, எனவே 1 தடவை பருது, அதற்கு மேல் அதிகமாக 2 தடவை செய்வது சுன்னத்து என்று இமாம்கள் வழிமுறைப்படுத்தினார்கள். எவ்வளவு அழகான விளக்கம். இதை விட்டுட்டு நீ சொல்றதுக்கு பின்னால வந்தா சொன்னா ஈமான் இழந்து போயிடுவாங்க. ஆக எல்லாமே இது சஹாபாக்களை பின்பற்றுவதுதான், இமாம்களையும் பின்பற்றுவதுதான், அந்த வழியில் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இன்னொரு விஷயத்தையும் பாருங்க. கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அபூபக்கர் வ உமர் வ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் யஃப்தத்திஹூனல் கிராஅத பி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகையில பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கிறது இல்லை, சூரத்துல் பாத்தியா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆரம்பிப்பாங்க. யார் அறிவிக்கிற? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அப்துல்லாஹி இப்னு முகஃபல் இந்த ஹதீஸ் திருமதியிலே 246 ஹதீஸாக இடம்பெறுகிறது. திருமதியிலே 244 ஹதீஸ் எப்படி வருகிறது? அப்துல்லாஹி இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் தொழுதுகிட்டு இருந்தேன், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுனேன். எங்க பாப்பா பக்கத்துல இருந்தாங்க. யா புனை, என்ன புதுசா பிஸ்மி ஓதுறா? தொழுதுகிட்டு இருக்கும் போதே என்ன கண்டிச்சாங்க, பிஸ்மி ஓதாதே, பிஸ்மிய ஓதாதே. நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால தொழுது இருக்கிறேன், அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களுக்கு பின்னால தொழுது இருக்கிறேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால தொழுது இருக்கிறேன், உதுமான் ரலியல்லாஹு அன்ஹு பின்னால தொழுது இருக்கிறேன். அவங்க யாருமே பிஸ்மியை கொண்டு ஆரம்பிக்கல. சில சமயங்கள்ல ரசூலுல்லாஹ் பிஸ்மியை சிர்ரா மெதுவா ஓதி இருக்கிறாங்க. அது சிர்ரா ஓதுனதுக்கு தலீலா தான் அப்படி கொண்டு வர்றாங்க, தலைப்பே அப்படி போட்டிருப்பாங்க. அதே சமயத்தில்
இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த அப்துல்லா இப்னு முகஃபல் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கூட ஹதீஸ் திருமதியிலே 245வது ஹதீஸ் சைதுனா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு நமக்கு அறிவிக்கறாங்க கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யஃப்தத்ஹு ஸலாத்தஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை பிஸ்மியை கொண்டு தான் ஆரம்பிப்பாங்க இவ்வளவு ஹதீஸ்கள் சில சமயங்கள் ரசூல் இப்படி செஞ்சிருக்காங்க சில சமயங்களை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி செஞ்சிருக்காங்க அப்படி செஞ்சிருக்காங்க வித்தியாசமாக பல விதமாக செஞ்சிருக்காங்க எல்லா மார்க்கம் அதை ஒழுங்குபடுத்தி ஓர்மைப்படுத்தி முறைப்படுத்தி தர்தீபாக நம்முடைய இமாம்கள் நமக்கு தந்திருக்கிறாங்க இதை விட்டுட்டா ஒரு ஹதீஸ் என்ன செய்வாரு பார்த்தா அவர் பாத்தியா ஓத மாட்டார் பிஸ்மி ஓத மாட்டார் இன்னொருத்தர் என்ன செய்வாரு பிஸ்மி ஓதுவார் உங்களுக்குள்ள இருக்கிற குழப்பம் எங்களுக்கு தெரியாதா பிஸ்மி ஓதணும் அப்படின்னு பிஜே சொல்றாரு பிஸ்மி ஓதணும்னு பிஜே சொல்றாரு தௌஹீத்வாதி தானே சரி நஜாத்துல என்ன எழுதுறான் பிஸ்மி ஓத கூடாதுன்னு எழுதுறான் இது ரெண்டு மதுகம் இல்லையா எது ரசூல் செஞ்சது எங்களுக்கு பிரச்சனை இல்ல எங்களுக்கு நாலு விதமா இருக்கலாம் ஒரே விதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் எத்தனை துண்டாக 25 வருட காலத்தில் எத்தனை மதுகபுகள் நீங்கள் 1000 வருடங்கள் தாண்டியதற்கு பிறகும் இந்த 4 மதுகபுகளும் ஆணியாக அறையப்பட்டிருக்கிறதே அசைந்து கொடுத்ததா இதுக்கு அவர் என்ன சொன்னாரு 1000 வருட காலமாக தாண்டி இருக்கக்கூடிய சிறுக்க ஒழிக்கிறதுக்கு அவங்க வந்துட்டாங்களாம் ஒன்னாலையும் முடியாது அப்பனாலையும் முடியாது கியாம பரிபந்தம் வரை இந்த மதுகப் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் சங்கைக்குரிய பெருமக்களே இன்னைக்கு பாருங்க 25 வருஷத்துல அவர் சொல்றாரு என்ன புலவ சோத்து மனத்துல பிரியாணி சோத்து மனத்துல தன்னுடைய ஆட்களை பார்த்தோம் இதுவாதிகளை பார்த்து காணா போயிட்டீங்களே இன்னைக்கு நானும் செய்வில்லாம தான் மிச்சம் இருக்கிறோம் அந்த மேடையிலிருந்து இறங்கி வந்ததுல நாங்க ரெண்டு பேரும் தான் மிச்சம் மத்தவங்க எல்லாம் காணா போயிட்டாங்க காணாதான் போவீங்க செய்வில்லாம காணா போயிடுவார் அதை ஏன் வச்சுக்கங்க அதுக்கு ரொம்ப நாள் இல்ல அதுக்கு பின்னால செய்திகளை சொல்ற அருமையான பெருமக்களே ஆக இவ்வளவு தரம் தாழ்ந்து இந்த மண்ணிலே சஹாபாக்களை பின்பற்ற கூடாது என்பதற்கு இஃதிலாஃபுல் ஹதீத் அட இஃதிலாஃப் ஹதீதுகள் இருப்பதினாலே தானே அதை இமாம்கள் எடுத்துக்கொண்டு மதுபுகளாக நிர்ணயித்து வைத்தார்கள் அதனால தான் இன்னைக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது அவன் ஆய்வு செய்தால் என்ன நிலையாகும் இன்னைக்கு பாக்குறீங்களா எத்தனை மதுகபுல் வந்திருக்குது நம்ம பாக்கிறோம் இல்ல ஆளுக்கு ஒரு மதுகபுல வச்சிட்டு இருக்கிறாங்க ஜக்காத்துடைய பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை வருஷத்துல ஒரு தடவை ஜக்காத் ஒரு பொருளுக்கு கொடுத்தா போதுங்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பாஸ் நாயகத்தினுடைய பொருளை ஜக்காத் கொடுக்கறாங்க இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கு சேர்ந்து ஜக்காத் இப்பமே தந்துட்டாங்கன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்தத்ரக்ல இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்குள்ள பொருள் இன்னும் வரல தானங்க இப்போ தானே இருக்கு இந்த பொருள் இருக்கு ஜக்காத் கொடுக்கறேன் எனக்கு இருக்கக்கூடிய பொருளுக்கு இந்த வருஷமும் நான் கொடுக்கறேன் அடுத்த வருஷத்துக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா ஒரே பொருளுக்கு 2 வருஷம் கொடுத்ததாக அர்த்தமாகாதா இது எதற்கு இந்த திட்டம் எல்லாம் ஜக்காத் பணத்தை உங்ககிட்ட கொண்டு தரவா பார்க்கிறமே சுனாமி பணம் ஃபித்ரா பணம் பத்திரிகையில கிழியுதே அவன் அப்படி சுருட்டிட்டாங்கிறான் இவன் இவன் இப்படி சுருட்டிட்டாங்கிறான் ரெண்டு பத்திரிகைகளும் போட்டு நடுவர் மட்டம் வச்சுக்கிடலாமா அப்படி வச்சிடலாமா அவன் அப்படி சுருட்டினாங்கிறான் இவன் இப்படி சுருட்டினாங்கிறான் நாங்க பார்க்கலையா எப்படி நாடுறீங்க எத்தனை மதுகபுகளாக இன்றைக்கு போயிட்டு இருக்கிறீங்க இந்த மதுகபுகளை இது பரிசுத்தமான மதுகபுகளை பற்றி சாபாக்களை பற்றிய பேசுறதுக்கு நீ யார் நீ யார் அருமையானவர்களே ஆக இஃதிலாஃபுல் ஹதீத் ஹதீதுகள் இருக்கக்கூடிய இந்த முகத்தலபுகளை முன் வைத்து உங்களை குழப்ப பார்க்கிறான் ஹதீதுகள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்தை பல முறை என்ன செஞ்சுக்கிறான் பல வழியில செய்து காட்டியிருக்கிறான் அப்படி செய்து காட்டியதனுடைய நிலையை மக்கள் குழம்பி போய்விடக் கூடாது எந்த சூழலில் எதை எப்போது செய்தார்கள் என்பதை தெளிவுபடுத்தி பெருமக்களாக இமாம்கள் நமக்கு முறைப்படுத்தி தந்திருக்கிறாங்க நான் அடுத்த செய்திக்கு வர்றேன் இந்த லுஹா துலுகியை பத்தி ஒன்று சொல்றான் பாருங்க அவர் சொன்ன வார்த்தை 150 கோடி மக்களுக்கும் தெரியும் லுஹா இருக்குதுன்னு ஆனா இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவங்களும் ஆயிஷா நாயகி அப்படி ஒரு தொழுகையே இல்லைன்னு சொல்றாங்களாம் பச்சை பொய் சொல்லல சகோதரர்களே புகாரியில் இருக்குன்னு சொல்லி புகாரில் ஒரு நம்பரையும் சொல்லிட்டு போயிட்டார் யாரு பார்த்துக்கிட்டு இருக்க போறா இது காயல் பட்டணம் சகோதரர்களே காயல் பட்டணம் வலிமார்கள் நாதாக்கள் நிறைந்த மண் உன்னுடைய பொய் புரட்டி இந்த மண்ணிலே வெளிப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வினுடைய நாட்டம் புகாரியில் அந்த ஹதீஸ் இருக்கு எப்படி தெரியுமா முவர்ரிக் ரழியல்லாஹு தஆலா வர்றாங்க அவங்க சொல்றாங்க இது புகாரியிலே 1175வது ஹதீஸ் இப்ப தமிழ்ல வந்திருக்கு தானே புகாரி எடுத்து பாருங்க 1175வது ஹதீஸ்ல இது நாம முவர்ரிக் அவங்க கேக்குறாங்க குல்துல் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரழியல்லாஹு தஆலா கிட்ட போய் கேட்டேன் அது சல்லி லுஹா நீங்க லுஹா தொழுவீங்களான்னு நான் கேட்டேன் அவங்க என்ன கேக்குறாங்க நீங்க லுஹா தொழுவீங்களா லா இல்ல
قلت فعمر عمر لغا تلوانگلا ابدين را كيتن قلت لا إلا அவங்களும் تولا ماتتانگ فابو بكر அப்ப அபூபக்கர் சித்திக்கு தொழுவாங்களா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு குல்துலா இப்னு உமர் சொல்றாங்க இல்ல அவங்களும் தொழ மாட்டாங்க குல்து ஃபன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவாங்களா காலலாய் ஹாலுஹு எனக்கு தெரியாது இதுதான் அந்த ஹதீஸ்ல இருக்கு இது என்ன ஹதீஸ் என்று கேட்டா சஃபர்ல உள்ள தொழுக துஹாவை சஃபர்ல அபூபக்கர் சித்திக் நாயும் தொழுவாங்களா புகாரில தல ஹெட்டிங் போடுறாங்க அது ஆய்வு செய்து அது போட்டுக்கறாங்க எப்படி சஃபரில் துஹா தொழுவார்களா அப்படிதான் அவங்க கேட்டிருக்காங்க நீங்க சஃபர்ல தொழுவீங்களா இப்னு உமர் கிட்ட முஹரிக் கேக்குறாங்க ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா நீங்க சஃபர்ல அந்த சஃபர்ங்கற வார்த்தை அங்க இல்ல ஆயுவின் வெளிப்பாடு இமாம்கள் தெளிவாக புகாரி இமாம் ஹெட்டிங் போட்டுக்கறாங்க சஃபரில் அது சஃபர்ல உள்ள செய்தி அந்த சஃபர்ல அவங்க கேக்குறாங்க நீங்க தொழுவீங்களா இல்ல நான் தொழ மாட்டேன் அபூபக்கர் சித்திக் நாயகம் உமர் ரழியல்லாஹு தன் தொழுவாங்களா அவங்களும் தொழ மாட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு தெரியாது இப்படி தான் சொல்லி இருக்காங்க இப்னு உமர் சொன்னாங்களா லுஹான் ஒரு தொழுகையே இல்ல சீடிய போட்டு கேளுங்க இது பச்ச பொய் இல்லையா ஆயிஷா நாயகி சொன்னாங்களா ஆயிஷா நாயகி சொன்ன ஹதீஸ் அது புகாரில இருக்குது அவர் போன நம்பர்ல சொல்றார் 1177 நம்பர்ஸ் சில இதுகளை வித்தியாசப்படும் சில முன்பின்னாக ஆகலாம் அது பிரிண்ட்ல இருக்குது சில பேர் சில ஹதீதா நினைச்சுவாங்க சுருக்கி எழுதுவாங்க ரெண்டு ரெண்டு தடவை வரக்கூடிய ஹதீதுகளை எடுத்துட்டு போடுவாங்க அந்த நம்பர் வித்தியாசப்படலாம் இந்த ஹதீதை நீங்க தேடி பாருங்க ஆனா அங்க நம்பர் தமிழ்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் இந்த நம்பர் தான் இருக்கு நான் சொல்லக்கூடிய நம்பர் இருக்கு அவர் சொன்ன நம்பர் இல்ல அவர் சொன்ன நம்பர்ல வேற ஹதீஸ் இருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுவதற்கு நான் பார்க்கவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுஹ் தொழுவதற்கு நான் பார்க்கவில்லை என்று தான் சொன்னாங்களே தவிர நான் பார்க்கவில்லை என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க இவன் என்ன சொல்றான் அப்படி ஒரு தொழுகையே இல்ல இந்த உலகத்துல வாழக்கூடிய 150 கோடி மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கான் இருக்குதுன்னு என்ன சொல்றா யாரும் பார்க்க மாட்டாங்கிறத வரட்டு தைரியமா அந்த திருப்பி பார்க்க மாட்டாங்களே ஆனா ஆயிஷா நாயகி அதோட நிக்க இல்ல அவங்க என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுதாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது அவங்கள நான் தொழ நான் பார்க்க இல்ல ஒயின்னில உசப்பிஹுஹா ஆனா நான் துஹா தொழுறேன் என்ன சொல்றாங்க ஆயிஷா நாயகி நான் துஹா தொழுறேன் ஆனா இவன் சொல்றான் அப்படி ஒரு துஹா தொழுகை இல்லன்னு ஆயிஷா நாயகி சொன்னதா சொல்றாங்க இதெல்லாம் எங்க உள்ள விஷயம் சஃபர்ல உள்ள விஷயம் சஃபர்ல துஹா தொழுகை தொழுதாங்களா ஹலர்ல அல்ல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா அஹமதுல ஒரு ஹதீஸ் வருது 10777வது ஹதீஸ் செய்தினா அபூ சயீத் அல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி துஹா துஹாவ தொழுவாங்க எப்படி தொழுவாங்க நாங்கலாம் சொல்வோம் ஹத்தா நகூல லா யதஹா அவங்க இனி துஹா தொழுகை விடவே மாட்டாங்க போல இருக்குது தொழுதுகிட்டே இருப்பாங்க எல்லா காலங்களிலும் தொழுவாங்க போல இருக்குது என்று நாங்கள் சொல்லும் அளவிற்கு எல்லா நாட்களும் துஹா தொழுதாங்க திடீர்ந்து விட்டுருவாங்க வயதஉஹா ஹத்தா நகூல லா யுஸல்லிஹா தொழவே மாட்டாங்க அட இனி தொழவே மாட்டாங்க போல இருக்குதே என்று சொல்லும் அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க விட்டுருவாங்க அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது சில சமயங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹா தொழுகைய தொழுது இருக்காங்க சில சமயம் தொழ இல்ல சஃபர்ல எப்படி நடந்திருக்குங்கிறது தெரியல இதுதான் அந்த உள்ள ஹதீஸ் அதுக்கு இவன் சொல்ற விளக்கம் அப்படி ஒரு ஹதீஸ் துஹா தொழுகை இல்ல என்று இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் ஆயிஷா நாயகி சொன்னாங்களாம் பச்ச கதைய பச்ச புருடாவை இந்த மண்ணில் இறக்கிட்டு போயிருக்கிறான் அருமையான பெருமக்களே ஹதீதுல பல விதமா வரும் உதாரணமா பாருங்க புகாரியில 4198வது ஹதீது ஆரம்ப காலத்துல இந்த நாட்டு கழுத இருக்கு பாருங்க நம்ம ஊர்ல கழுத இருக்குமே இந்த கழுதையினுடைய இறைச்சி ஆகமாக்கப்பட்டிருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஹைபருக்கு யுத்தத்திற்கு போயிருக்கக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு நாங்க சமைச்சோம் நாட்டுக்கழுதையினுடைய இறைச்சி சமைக்கப்பட்டிருக்கு ஃபனாதா முனாதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்பாளர் வந்து சொன்னார் இன்னல்லாஹ வ ரசூலஹு யன்ஹயா அனிக்கும் அன் லஹூமில் ஹும்ரி ஃபின்னஹா ரிஜ்ஸ் இந்த கழுதக்கறி ஹராம் ரசூல் என்ன செஞ்சிட்டாங்க அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்துட்டாங்க என்று ஒரு அறிவிப்பாளர் வந்து சொல்றாங்க அதோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சது இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா இப்ப சில பேர் அதுக்கு முன்னால் உள்ள காலத்தில் சாமி போய்ப்பாங்க நாங்கள் அங்கே போனோம் கழுதை இறைச்சி சாப்பிட்டோம் சாப்பிட்டுருக்கலாம் தானே
அது தடுக்கப்படாத சமயம். கைபருக்கு முன்னால தடுக்கப்படல. இன்னொரு ரிவாயத்தில் வருது. இது புகாரியில 4198வது ஹதீஸ் அல்லது 9198வது ஹதீஸ் தான். இன்னும் சில ஹதீஸ்களை வருது. அந்த இறைச்சி கொதித்து கொண்டிருந்தது, தயாரா இருந்தது, சாப்பிடக்கூடிய நிலையில ரெடி ஆயிடுச்சு. அந்த நிலையில வந்து சொன்னாங்க, அந்த நிலையிலே வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்பாளர் வந்து சொல்றாங்க இப்படி ஆயிடுச்சு. அப்ப அதோட தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹைபருக்கு முன்னால உள்ள காலத்துல சாப்பிட்டிருப்பாங்கல்ல, அந்த சாபி சொல்லுவாங்க, நாங்க இந்த இடத்துக்கு போனோம், அங்க நாங்க கழுத இறைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப அதை வச்சுக்கிட்டு இப்ப கேக்குறாங்க, நீங்க அதை பின்பற்றி அந்த சாவியை பின்பற்றி கழுத இறைச்சி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டா, எப்படி பைத்தியக்காரத்தனமோ அப்படி பைத்தியக்காரத்தனம் உதுமான் ரதி அல்லாஹ் தன்னுடைய ஹதீஸை வச்சுக்கிட்டு அவர் பேசுறது. ஏற்கனவே ஹலாலாக்கப்பட்டிருந்தது, அது தடை செய்யப்படல. இப்ப நம்ம திருப்பி கேட்போம், ஹிந்தியுடைய இறைச்சியினுடைய நிலை என்னாச்சு? அது ஈர இறைச்சி தவிர மத்ததெல்லாம் சாப்பிடலாம் சொன்னால் தானே இது எங்க இந்த வகை வந்ததுன்னு நமக்கு தெரியல. பண்டிகையினுடைய இறைச்சி தவிர மத்ததெல்லாம் சாப்பிடுவதற்கு தடை இல்ல. இன்னும் அந்த குழியில தான் அவர் இருக்கிறார், வேற விதமா இருக்கிறார். இப்ப அதை பத்தி அவர் பேசுறது இல்ல. பெரிய வம்பு வழக்கு அவங்களுக்கு மத்தியிலேயே வருது. இருக்கிற ஒன்னு ரெண்டும் பேரும் பிச்சுக்கிட்டு போயிடக்கூடாதே என்ற நிலையில வாய் மூடி மௌனியாக அந்த எந்த விஷயத்தில் இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சில ஹதீதுகள், இஃதிலாஃபான ஹதீதுகள் வருது. அப்படி வரக்கூடிய அந்த ஹதீதுகளை முன்வைத்து சஹாபாக்கள் சொன்ன அந்த பல ரிவாயத்துக்கள் ஹதீதுகளை, இஃதிலாஃபான ஹதீதுகளை தேர்ந்தெடுத்து தொகுத்தெடுத்து இமாம்களாகிய பெருமக்கள் எது கூடும் எது கூடாது, இப்படி பலவிதமாக வந்திருக்கிறது, அது அதனால் செய்யப்பட்டது, இது இதனால் செய்யப்பட்டது, அதுக்கு அந்த காரணம் இந்த காரணம் என்பதை எல்லாம் அறிந்து தெளிந்து சட்டங்களை வகுத்து தந்திருக்கிறாங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? அந்த ஹதீத் இருக்கு, அவர் என்ன ஒரு தடவை செய்வாரு, இவர் ரெண்டு தடவை முகத்தை கழுவாரு, அவர் மூணு தடவை முகத்தை கழுவாரு, ஒரு யூனிஃபார்ம் இருக்குமா? மதுஹபு இல்லைன்னா இன்னைக்கு எப்படி பல பிரிவுகளாக பிரிஞ்சாங்களோ இன்னும் பல பிரிவுகள் வரும் பார்த்துக்கிட்டே இருங்க, நிறைய இருக்குது, நிறைய இருக்கு. சரி, இந்த செய்திகள் நிறைய இருக்குது. நான் அடுத்த முக்கியமான செய்திக்கு நான் வர்றேன். இத்திபாவு சஹாபா, சஹாபாக்களை பின்பற்றக்கூடாது. ஏன்னா எனக்கு பின்னால் மிகுந்த விரிவுரையாளர் இருக்கிறாங்க. என்னுடைய நேரத்துக்குள்ள இன்ஷால்லா நான் முடிக்கணும். அவர் ஒரு திருமதியில சஹாபாக்களை ஒரு பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டார். திருமதியில ஹதீது வருது பாருங்க, 2641வது ஹதீஸ். அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஅலாவுக்கு அறிவிக்கிறாங்க, பனு இஸ்ராயல்கள் 72 கூட்டத்தாக பிரிஞ்சாங்க, என்னுடைய சமுதாயம் 73 கூட்டத்தாக பிரியும், குல்லுஹும் ஃபின்னார், எல்லாமே நரகம்தான், இல்லா மில்லத்தன் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. சரி, அப்ப ஒரு கூட்டம் சொர்க்கம் போக போகுது, அல் ஃபிர்கத்து நாஜியா, அது வெற்றி பெற்ற கூட்டம். அந்த கூட்டம் யார் நாயகமே? காலு ஒமன் ஹிய யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகமே, அந்த ஒண்ணு யாருன்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. என்ன சொல்லிக்கலாங்க? நான் எனக்கு வகி எதன் மீது அருளப்பட்டதோ அதை மட்டுமே எடுத்துக்கொண்டு நடக்கக்கூடியவர்கள் ரசூல் சொல்லியிருக்கலாமே, சொல்லல. என்ன சொன்னாங்க? மா அன அலை வா சஹாபி, நானும் என்னுடைய தோழர்களும் எதன் மீது இருக்கிறோமோ அந்த வழியை பின்பற்றி படிக்கக்கூடியவர்கள் தான் ஃபிர்கத்து நாஜியா, அவங்க மாத்திரமே சொர்க்கம் போக முடியும்னாங்க. இதான் சஹாபாக்களை விட சொல்லிட்டியே, சம்பந்தமே இல்லை உனக்கும் சொர்க்கத்துக்கும், எப்படி இருக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த ஹதீஸ் திருமதியிலே 2641 ஹதீஸ். இப்னு மாஜால ஒரு ஹதீஸ் வருது பாருங்க, 42வது ஹதீஸ். இப்னு இர்வால் இப்னு சாரியா ரலியல்லாஹு தஅலா அறிவிக்கிறாங்க, அலைக்கும் பி தக்குவல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைக்கும் பி தக்குவல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்குவாவோடு நடந்து கொள்ளுங்கள், வஸ்ஸம்ஈ வத்தாஅ, கேட்டு வழிபடுங்க, முறையாக கேட்டு வழிபடுங்க. யாருக்கு? வைன் அப்தன் ஹபஷியன், உங்களுக்கு லீடராக ஒரு கருப்பு நிற நீக்ரோ, ஒரு அடிமை, அவர் லீடராக இருந்தாலும் அவருக்கு நீங்க கட்டுப்படணும் சொல்லிட்டு, எனக்கு பின்னால நிறைய குழப்பங்களை நீங்க பார்ப்பீங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கும்பி சுண்ணத்தி, என்னுடைய சுண்ணத்தை பற்றி பிடிச்சுக்கங்க, போதும் தானே? என்னுடைய வழிமுறையை பின்பற்றி பிடிங்கன்னு சொல்லியிருக்கலாமே. அதோடு என்ன சொல்றாங்க? ஓ சுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தி, நேர் வெளிப்பட்ட குலஃபா உர் ராஷிதீன்களையும் அவங்களுடைய சுன்னத்தையும் பின்பற்றி பிடிங்க. ஏன் அதை சொல்லணும்? தன்னுடைய சுன்னத்துன்னு சொன்னா போதாதா? குலஃபா உர் ராஷிதீன் அல் மஹ்தியின், சாதாரணவங்க இல்ல, குலஃபா உர் ராஷிதீன், நேர் வெளிப்பட்டவர்கள், நேர் வெளியை மக்களுக்கு சமூகத்திற்கு வழங்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட அந்த பெருமக்களையும் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கறாங்க இந்த ஹதீஸ் திருமதியிலே 3682வது ஹதீஸாக இடப்படுகிறது இத்தது வில்லதீன மின் பஅதி அபூபக்கர் உமர் எனக்கு பின்னால அபூபக்கரையும் உமரையும் நீங்க பின்பற்றி பிடிங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 20 ரக்காத்து கொண்டு வந்ததுன்னு சொல்றீங்க உமர் பிதாத்தி சீதார்னு ஒரு இடத்துல பேசுறார் இங்க இல்ல முன்னால உள்ள கூட்டத்துல டிவியில உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிதாத்தி செய்தார் இலங்கையிலே நடைபெற்ற விவாதத்தின் போது உதுமான் பிதாத்தி செய்தார் என்று சொன்னார் நஊது பில்லாஹ் இப்படி சொல்றதுக்கு சரி பிதாத்துன்னு சொன்னா நம்ம பார்வையில பல பிதாத் இருக்கு ஆகுமான பிதாத்து நம்மட்ட இருக்கு கூடாத பிதாத்தும் இருக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி பிதாத்து இருக்கு வாஜிபுங்கிற பிதாத்து நம்மட்ட இருக்கு நம்ம அப்படி பிரிச்சு வச்சுக்கோ நம்ம இமாம்கள் தந்திருக்கிறாங்க அவங்கள்ட்ட ஒரே ஒரு பிதாத்து தான் குல்லு பிதாத்தின் லலாலா குல்லு லலாலத்தின் பின்னார் எல்லா பிதாத்துமே வழிகேடு எல்லா வழிகேடு நரகத்தில் என்றால் உதுமான் பிதாத்தை செய்தார் என்று நீங்க சொன்னீங்களே உதுமானினுடைய நிலை என்ன என்று இங்க இருக்கக்கூடிய ஷேக் அப்துல்லா ஜமாலி சகோதரர் கேட்டாங்க அந்த விவாதத்தில் பதில் சொல்லல எப்படி சொல்ல முடியும் ஆனா சொல்லியிருந்தா அவங்களுக்கு எதிராக அவங்களுடைய தௌஹீத் வாதிகளை திருப்பி இருப்பாங்க அதற்கு பயந்து ஆனா அவருடைய கொள்கை அதுதான் அவருடைய கொள்கை அது என்பதை வேறொரு கட்டத்தில் அவர் நிரூபித்திருக்கிறார் அருமையான பெருமக்களே இது எவ்வளவு பொல்லாத ஒரு பாதை என்பதை நீங்கள் நினைத்து பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அபூபக்கரையும் உமரையும் எனக்கு பின்னால் நீங்கள் பின்பற்றுங்க என்னுடைய சஹாபாக்களை பின்பற்றுங்கள் குலபாவு ராஷிதீனை பின்பற்றுங்கள் என்று அவங்க அறிவிக்கிறாங்க சஹாபாக்களை பின்பற்றுறது ஜமாத்து ரசூலை பின்பற்றுறது சுன்னத்து சஹாபாக்களை பின்பற்றுது ஜமாத்து ரெண்டும் சேர்ந்ததா சுன்னத்துல் ஜமாத் அதைத்தான் ரசூல் சொல்றாங்க நானும் என்னுடைய தோழர்களும் நீ சுன்னத்தை மட்டும் எடுத்துக்கிடுவேன் ஜமாத்தை விட்டுருவேன் சொன்னா என்ன நிலை அதுக்கு ரசூல் பதில் சொல்றாங்க அபூதாவூதுல 4758வது ஹதீஸ் அன் அபி தர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் ஃபாரக்கல் ஜமாஅத்த ஷிப்ரன் ஜமாத்தை சுன ஜமாத் சஹாபாக்களை பின்பற்றுறது ஜமாத்துங்கிறது நமக்கு உறுதியாவது ஒரு ஜான் அளவு யாராவது பிரிஞ்சா முழுமையா பிரியல ஒரு ஜான் பிரிஞ்சு போனாலே பக்கது ஹல அரிபக்கத்தல் இஸ்லாமிய நுணுக்கி இஸ்லாத்தினுடைய கயிற்றை தன்னுடைய களத்திலிருந்து கழுத்து வீசிட்டார் அவரு அவருக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி அபூதாவூதிலே 4758வது ஹதீதாக பதிவாக இருக்கிறது செய்தி அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க அருமையான பெருமக்களே சரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சிதன அபு சயீதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க புகாரியில 5013வது ஹதீது ஒரு மனிதர் வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார் நாயகமே இந்த மனிதர் குல்லுல்லாஹு திருப்பி 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 ஓதிக்கிட்டு இருக்கிறார் ரசூல் அப்படி ஓத சொல்லல ஓத சொல்லாததை ஓதுனா பிதாத்து தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத சொல்லல அது ஒரு சின்ன சூரா குல்லுல்லாஹு இதை போய் நாயகமே திருப்பி திருப்பி அந்த மனுஷன் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு வக்கானர் ரஜுலு யதகல்லஹா அவர் என்ன நினைச்சாரு போய் போய் இந்த சின்ன சூராவை திருப்பி திருப்பி ஓதிட்டு இருக்கிறாரு இதுக்கு 4 சூரா ஓதிட்டு போயிடலாமே 10 சூரா ஓதிட்டு போயிருக்கலாம் மற்ற சூராக்களை ஓதலாமே அது ஒரு பெரிய சூரா ஓதலாமே என்ற எண்ணத்தில் யதகல்லஹா இதை சின்னதாக அவர் கருதினார் இதை சின்ன சூராவை திருப்பி திருப்பி ஓதுறாரு என்று அதற்கு நிகராக ஈக்குவலாக இருக்கிறது குலுல்லாஹு ஓதுறது இப்ப நம்ம ஆபாக்கள் என்ன செஞ்சாங்க ஃபாத்திஹா ஓதுனா குலுல்லாஹு எத்தனை தடவை ஓதுறாங்க 3 தடவை ஓதுறாங்க முழு குர்ஆன் ஓதியது சவாப் குர்ஆனே ஓதியதாக ஆகாவிட்டாலும் கூட 3 முறை ஓதுவதினால் குர்ஆன் முழுவதும் ஓதிய சவாபு இதன் மூலமாக கிடைக்கிறது என்பதற்காக நம்முடைய ஆபாக்கள் செய்து வைத்தார்கள் நீ ஃபாத்திஹா ஓதுறியே எதுக்கு எடுத்தாலும் ஃபாத்திஹா அப்படின்னு சொன்னா இந்த சவாப் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு திட்டமிட்ட செய்தி ஃபாத்திஹா அதுக்கு அடுத்து ஃபாத்திஹா வீடு பூந்தா பாத்தியா கல்யாணத்துல பாத்தியா அதுல பாத்தியா இதுல பாத்தியான்னு இன்னொரு இடத்துல சொல்றார் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா சூரத்துல் பாத்தியாவ வலக்கத ஆத்தைனாக்க சபம் மினல் மசானி நாயகமே உங்களுக்கு திருப்பி திருப்பி ஓதப்படக்கூடிய பாத்தியா 7 ஆயத்தை நாம் உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான் திருப்பி திருப்பி ஓதப்படுறது அதை ஓதுனா உனக்கு ஏன் பக்கம் வருது
சைத்தானுக்கு கோவம் வரலாம். நான் யாரையும் சைத்தான் சொல்லல, சைத்தானுக்கு கோவம் வரலாம். இவனுக்கு ஏன் கோவம் வருது? ஆக குர்ஆனை சூரத்துல் இக்லாஸ் குல்லல்லாஹு அஹதை ஒரு தடவை ஓதினால் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி ஓதியதற்கு சமம். அது லேசா நினைச்சுக்கிட்டீங்களா என்று சொல்லதாசன் கேட்கிறாங்க. ஏன் அப்படி ஓதினீங்க என்று கேட்கல. இப்ப அதைத்தான் நாம ஓதுறோம். அது இத்திபா உஸ் ஸஹாபா. அருமையான பெருமக்களே, இதே ஹதீது, இது சம்பந்தமா இன்னொரு ஹதீது வந்து 5014 புகாரியிலேயே, ராத்திரி பூரா நின்று ஒருத்தர் குலுலாவாதையே தொழுகையில் ஓதிட்டு இருப்பார். வேற சூரா ஓதுறதே இல்லை, குலுலாவது மட்டும்தான் ஓதுறது. இன்னொரு சாபி இருக்கிறாங்க, இமாமத்து செய்வாங்க. அவங்க என்ன செய்வாங்க கேட்டா, எந்த தொழுக தொழுதாலும் சூரத்துல் பாத்தியா ஓதிட்டு குலுலாவது ஓதிட்டு தான் மத்த சூரா ஓதுறது. இதெல்லாம் சிலதாசங்கிட்ட வந்து சொல்லப்பட்டது. அப்படியெல்லாம் இப்படி எல்லாம் செய்யுமாறு ரசூல் சொல்ல இல்லை. அப்படி சொல்லாம செஞ்சா பிதாத்துல ரசூல் தடுத்து இருக்கணும். சிலதாசன் அங்கீகரிச்சாங்க. அந்த சாபியை கூட்டு கேட்டாங்க, ஏன் ஒவ்வொரு தொழுகையில இமாமத்து செய்யக்கூடிய அந்த சாபியை கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏன் அப்படி தொழுகையில ஒவ்வொரு தொழுகையும் நீங்க சூரத்துல பாத்தியா ஓதுறீங்க? நாயகனே உஹைபுஹா, அந்த சூராவை நான் ரொம்ப விரும்புறேன். அப்படியா? அந்த விருப்பம் உங்களை சொர்க்கத்தில் நுழைக்கும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு. அந்த அடிப்படையில் நம்முடைய ஆபாக்கள் சூரத்துல் ஃபாத்தியாவோடு குல்லாத மூணு தடவை ஓதுறதுக்கு நமக்கு தந்திருக்கிறாங்க. அந்த ஆபாக்கள்லாம் சொர்க்கம் செல்றதுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன வழி இருக்குதுன்னு செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இவன் ஆவலத்தையும் குறைச்சி உடைச்சி எப்படிடா நம்ம லீடர் இப்லீஸுக்கு பின்னால கொண்டு போயிடலாம் என்று இவன் திட்டமிட்டு இருக்கிறான். அருமையான பெருமக்களே, மிக கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. இன்னொரு ஹதீது வருது, அதுவும் புகாரியில தான் வருகிறது, முஸ்லீமிலும் வருகிறது. புகாரியில 1149 ஹதீஸ். ஒரு சுபுகு வேலை, அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சுபுகு நேரத்தில் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. சலதாசன் கேட்கிறாங்க, பிலாலே நீங்க என்ன இபாதத்தை ரொம்ப விசேஷமா, உங்களுக்கு உங்கள்கிட்ட விருப்பமான விசேஷமா என்ன இபாதத்தை செய்றீங்க? ஏன் தெரியுமா, இந்த ராத்திரி சொர்க்கலோகத்தில் உங்களுடைய செருப்பு சத்தத்தை நான் கேட்டேன். சொல்லுவாங்க, நீங்க நடந்து போற சப்தம் செருப்பினுடைய ஓசை. ஆளை பார்க்கல, பிலாரதி இல்லாதனுடைய செருப்பு ஓசையை கூட இது பிலாலினுடைய செருப்பு ஓசை என்று அறியக்கூடிய ஞானம் ரசூலுக்கு இருந்தது. ஒரு மனிதர் நடந்தால் இந்த நடையினுடைய சப்தத்தை கூட நபிகள் விளங்கிக் கொள்வார்கள். அந்த அளவுக்கு அறிவு ஞானம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். இவன் சொல்றான், சல்பேட் போடு, யூரியா போடு, அதெல்லாம் ரசூலுக்கு தெரியுமான்னு இந்த மேடையில் கேட்கிறான். அது அவருக்கு தெரியுமாங்க அப்படின்னு கேட்கிறான். எவ்வளவு திமுறான வார்த்தை! ரசூலை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்த வேண்டுமோ நம்முடைய இதயங்களில், அதற்கு அவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு போயிருக்கிறான். சல்லல்லாஹு கேட்கிறாங்க, பிலால் நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன இபாதத்தை செஞ்சீங்க? உங்களுடைய செருப்பு சத்தத்தை நான் சொர்க்கத்தில் எனக்கு முன்னால நீங்க நடந்து போற சத்தத்தை, செருப்பினுடைய ஓசை நான் கேட்டனே, என்ன நடந்தது? நாயகமே, இரவா இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி, நான் ஒது செஞ்சா நான் தொழுதுடுவேன். ஒரு ரக்கா ஒரு ரிவாயத்தில், ரெண்டு ரக்கா தொழுவேன், இன்னொரு ரிவாயத்தில் நான் தொழ வேண்டி இருக்கு. அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்திய வகை வரைக்கும் எத்தனை ரக்காத்த நான் தொழுதுடுவேன்னு சொன்னாங்க. அப்படி தொழம்படி ரசூல் சொன்னாங்களா? ரசூல் சொல்லதா நம்ம கேட்டிருக்கமே, அப்படிலாம் நீங்க தொழக்கூடாது, நான் உங்களுக்கு தொலை சொல்லலையே, இல்லை தடுத்தாங்களா? சஹாபாக்கள் செய்ததை ரசூல் சொல்லதாசன் அங்கீகரிச்சாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இன்னொரு ஹதீஸ், இது ரொம்ப தெளிவா இருக்கு பாருங்க, ரொம்ப தெளிவா நமக்கு விளங்கும். புகாரியில 4086 ஹதீஸ். சைதுனா ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கைது செஞ்சுட்டாங்க எதிரிகள். நீண்ட செய்தி, நான் அந்த தகவலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்கள கொலை செய்யறதுக்காக வேண்டி இதை விட்டும் ஹரத்தை விட்டு வெளியில கொண்டு போனாங்க. சரி இருக்கட்டும், தொழுதாங்களே. இந்த செய்தி எல்லாமே ரசூலுக்கு அறிவிக்கப்படுகிறது, அல்லாவின் மூலமாக அறிவிக்கப்பட்டு அந்த செய்தியை மக்களுக்கு செல்லதாசன் அறிவிக்கிறாங்க. செல்லதாசன் உங்களுக்கு இவங்க சலாமும் சொல்றாங்க, அந்த சலாமும் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. சரி, ஹைர், பல ஹதீதுகள் ரிவாயத்துகள் அது இடம்பெறுகிறது. நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி புகாரி 4086 இருக்கு. அவங்க சொல்லி இருக்கணும், செல்லதாசன் குபை கொலை செய்யப்படுவதற்கு முன்னாடி 2 ரக்கா தொழுதாரு, அப்படிலாம் நான் தொலை சொல்லல, சொல்லிருக்கணும் இல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. அந்த ரிவாயத்து எப்படி ஹதீத் இருக்குது பாருங்க,
فكان أول من سن الركعتين عند القتل هو கொலை செய்யப்படும் பொழுது உயிர் போகப்படும் பொழுது உயிர் போகும் பொழுது கொலை செய்யப்படக்கூடிய வேளையில் இரண்டு ரக்காத் தொழுவதை சுன்னத்தாக ஆக்கியதே ஹுபைப் தான் என்று புகாரி சொல்லுது இதுக்கு என்னங்க சொல்றீங்க ரசூல் கண்டிக்கே இல்லையே அவங்க செஞ்சதை இப்படி எடுத்துக்கிடணுமா இவங்க செஞ்சதை அப்படி எடுத்துக்கிடணுமா அங்க மாவியர் ரதியல்லாஹு தனானு கத்திய உருண்டாங்களே அலி ரதியல்லாஹு தன சண்டை பிடிச்சாங்களே ஆயிஷா நாய் சண்டை பிடிச்சாங்களே அதெல்லாம் பின்பற்றணுமானு கேக்குறாங்க நல்லா விளங்கிக்கங்க அருமையான அவர் இப்படி ஒரு கேள்வி கேட்டு போயிருக்கிறாரு பின்பற்றுதல்ங்கிற ஒரு நிலை அவர்களுக்கு இடையிலே பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை குறித்து தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லாத்த சுப்வா சஹாபி என்னுடைய தோழர்களை யாரும் ஏசாதீங்க அவங்களை பத்தி நீங்க விமர்சிக்க கூடாது என்று ரசூல் சொன்னாங்க அதுக்கு தான் சொன்னாங்க அவர்களுக்கு இடையிலே வந்த பிரச்சனையை பற்றி நீங்க அலசி அதை விமர்சிக்க கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இவர் விமர்சிக்கிறார் விமர்சித்ததோடு மட்டுமல்லாம நாங்க ஏசவசிரோம் இப்படி சொன்னா நீங்க ஏசன் சொல்வீங்களா இப்படி சொன்னா நாங்க திட்டன் சொல்வீங்களா அட திட்டாம என்னடா அர்த்தம் உதாரணம் ஒருத்தர் இருக்கிறாரு ஒரு பையன் எங்க போயிட்டு வர்றான் மதுரைக்கு போயிட்டு வர்றேன் யாரோட போனா நான் இவனோட போனேன் அவனோட எல்லாம் போகாதே சொன்னா அவனை பத்தி குறை சொல்றதா இல்லையா இது போதாதா அவன் பையன் பைத்தியாருன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அது வேற விஷயம் அது இன்ஷா அல்லாஹ் நான் கடைசியில் சொல்ல வர்றேன் அருமையான பெருமக்களே ஆக திட்ட இல்ல நாங்க திட்ட இல்ல இப்படி எல்லாம் சொன்னா நாங்க திட்ட நீங்க சொல்லுவீங்களா என்று சொல்லிக்கிட்டே திட்டு இருக்கிறாரு இது எப்படி ஊசி குத்துறது பாத்தீங்களா நம்ம சொல்லுவாங்கல்ல பிள்ளையும் ஆட்டிட்டு கிள்ளிக்கிட்டு கிள்ளிய விட்டுக்கிறது தொட்டியும் ஆட்டிக்கிறது என்று சொல்ற மாதிரி இங்க திட்டிக்கிடவும் செய்யறாரு அவங்க அப்படிப்பட்டவரு கத்திய உருவினாரு சண்டை பிடிச்சாரு அவர் இவரை குத்த போனாரு இது என்னங்க அர்த்தம் லாத்த சுப்புவா சஹாபி என்னுடைய தோழர்களை பற்றி நீங்க ஏசாதீங்க அவங்கள பத்தி விமர்சிக்காதீங்க ஏன் தெரியுமா அவர்கள் செய்திருக்க கூடிய ஒரு சின்ன இபாதத்திற்கு நீங்கள் உஹது மலை அளவு செய்தாலும் அது நிகராக ஆகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நீ யார் அவங்களை விமர்சிக்கிறதுக்கு அல்லாஹ்வால் பொருந்தி கொண்ட அந்த பெருமக்களை சரி அது போகட்டும் என்னுடைய உரை தரப்பட்ட நேரம் முடிந்து விட்டது இன்ஷா அல்லாஹ் நான் இரண்டு செய்தியோடு நான் முடித்துக் கொள்கிறேன் புகாரியில 4986வது ஹதீஸ் ஜெயித் பின் தாபித் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஹதீஸ் அவங்க சொல்றாங்க அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு உடைய கிலாபத் காலம் என்ன அழைச்சிருந்தாங்க நான் போனேன் அது வந்து யமாமா யுத்தம் நடந்து நிறைய குர்ஆனை மனனமிட்ட ஹாஃபிளுகள் ஷஹீத் ஆன அந்த காலம் நான் போனேன் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட உமர் ரதியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க இந்தஹு உமர் பில் கத்தாப் அபூபக்கர் சித்திக் நான் என்கிட்ட சொன்னாங்க உமர் இருக்கிறாங்க அவங்க எங்கிட்ட வந்து இந்த மாதிரி யமாமா யுத்தத்தில் குரானை மனநம் விட்ட ஹுஃபாலுகள் நிறைய ஷஹீத் ஆயிட்டாங்க இப்படி போனால் பெரிய ஆபத்தா போயிடும் குரான் நம்மகிட்ட ஒரு முழுமைப்படுத்தப்படாமல் அதாவது முழுமையினால் ஒன்று சேர்க்கப்படாமல் துண்டுலையும் அதுலேயும் இதுலையும் எலும்புலையும் ஓட்டுலையும் தோல்லையும் எழுதப்பட்டு இருக்குது இதெல்லாம் ஒன்று திரட்டணுமே அப்படி நீங்கள் செய்யுங்களேன் என்று அவங்க சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் கைஃப நஃபஅலு ஷைஅன் லம் யஃபஅல்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யாத ஒண்ணு நாங்க எப்படி செய்ய முடியும் உமரே அது எப்படி செய்யறது ரசூல் செய்ய சொன்னாங்களா அல்ல ரசூல் செஞ்சாங்களா அவங்க செய்யாத ஒண்ணு நாம எப்படி செய்யலாம் என்று நான் கேட்டேன் அப்ப குர்ஆன் இப்ப நம்மகிட்ட இருக்குது பாருங்க 30 வடிவா அப்ப அப்படி இல்ல எல்லா ஒட்டக எலும்புகள்லயும் தோள்கள்லயும் இலைகள்லயும் தலைகள்லயும் அப்படி எழுதப்பட்டிருந்தது ரசூல் செய்யாததை எப்படி செய்யறது என்று நான் கேட்டேன் அப்போ உமர் ரதியல்லாஹு சொன்னாங்க ஹாதா அப்ப இதுல இருந்து நமக்கு இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்து ரசூல் செய்யல செய்யப்படி ஏவ இல்ல அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியுதா இல்லையா தெரியுது இல்ல அப்ப உமர் ரதியல்லாஹு தான் சொன்னாங்க வல்லாஹ் கைரன் இல்ல கலீஃபா அவர்களே அல்லாஹ்வின் சத்தியமாக இதை செய்யறது நல்லது அப்படிதான் சொன்னாங்களே தவிர இல்ல ரசூலா சொல்லிக்கிறாங்க எந்த சாபியும் அப்படி சொல்லல இது செய்யறது நல்லதுன்னு சொன்னாங்க அப்படி சொல்லிட்டு அல்லாஹு தஆலா உமரினுடைய நெஞ்சை விரிவாக்கியது போன்று என்னுடைய நெஞ்சையும் விரிவாக்கிட்டான் அவங்க சொல்றது சரின்னு தெரியுது இப்போ செய்தே நீங்க தான் இந்த வேலையை செய்யணும் ஏன் தெரியுமா நீங்க தான் வகையை எழுதிக்கிட்டு இருந்தீங்க இளைஞராகவும் இருக்கிறீங்க நல்ல ஞாபக சக்தி இருக்குங்கிறதுக்காக இளைஞர்கிற வார்த்தையை சொல்றாங்க இளைஞராகவும் இருக்கிறீங்க நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில இருந்து வகையை எழுதுனீங்க அதோட உங்க மேல நாங்க எந்த சந்தேகமும் பட மாட்டோம் அவ்வளவு தூய்மையான வாழ்க்கை நீங்க வாழ்றீங்க எனவே நீங்க இந்த பணியை செய்யணும் அப்படின்னு பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க ஜெயித் இப்னு சாபித் ரதியல்லாஹு தஆலா அவங்க அவங்க மனசுக்குள்ள சொல்றாங்க ஆஹா இன்னும் இவ்வளவு பெரிய பொறுப்பை கொண்டு எம்மேல சுமத்துறாங்க ஒரு மலையை புகாரியில் அப்படியே வருது ஒரு மலையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அகற்றுமாறு சொல்லியிருந்தால் அது இந்த வேலையை விட எனக்கு லேசு இதை எப்படி நான் செய்யறது அப்படின்னு மனசுல என்ன செய்யறாங்க நினைச்சிட்டு
திருப்பி சொல்றாங்க. திருப்பி நான் கேட்டேன், கைஃப தஃபாலூன ஷைஅன் லம் யஃபஅல்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது எப்படி நீங்க செய்யலாம்? சரி, செய்யறதுங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கஷ்டமானதுங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்க எப்படி ரசூலுல்லாஹ் செய்யாத ஒன்றை நீங்க எப்படி செய்யலாம் என்று நானும் கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, இல்ல அது கயிறு தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன மாதிரி சைனா சித்திக் நாயும் சொல்றாங்க, அது கயிறு தான், நீங்க செய்யுங்க. திரும்ப திரும்ப என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, அல்லாஹ் என்னுடைய கல்வியும் விசாலமாக்கனா நான் செஞ்சேன். இப்ப நீங்க கொஞ்சம் யோசிங்க, அடிப்படை விஷயம், இந்த குர்ஆன முழுமையாக இன்று இருக்கக்கூடிய அமைப்பில் ரசூலுல்லாஹ் சொல்லாமலேயே உமர் ரலியல்லாஹு தன்னுடைய ஆலோசனை பிரகாரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய உத்தரவின் வழியிலே சைதுனா ஜைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தன் அவர்கள் செய்ய, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தன் அவர்களுடைய காலத்தில் ஹஃப்ஸா நாயகியிடம் இருந்த குர்ஆன் அந்த கொண்டு வரப்பட்டு பல பிரதிகளாக சைதுனா ஜைத் இப்னு சாபித், சயீத் இப்னு ஆஸ், அப்துல்லாஹி இப்னு ஜுபைர், அப்துல் ரஹ்மான் இப்னு ஹாரித் இப்னு ஹஷ்மி, ஹிஷாம் இவர்கள் மூலமாக பிரதிகள் எடுக்கப்பட்டது. இதெல்லாம் ரசூல் சொல்லலையே, ஆக வகைய மட்டும்தான் பின்பற்றணும் அப்படின்னா இந்த குர்ஆன் நீங்க தொடக்கூடாது. இஸ்லாத்தையே உடைக்கிற சரி, நான் ஒரு கால ஒரு சமயத்தில் நினைச்சேன், அகலே குர்ஆன் ஒன்று இருக்கிறாங்க, அவங்க இவங்கள்லேருந்து இப்படியே பாஞ்சி 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 போய் ஹதீதே தேவையில்லைன்னு சொல்லி இப்ப மெட்ராஸ்ல இருக்கிறாங்க, புதிய நினைவூட்டன்னு ஒரு பத்திரிகையும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பயங்கரமா எழுதுறாங்க ஒரு பத்திரிகை, பழைய பத்திரிகை நான் பார்த்தேன், பலமுறை நான் சொல்லி இருக்கிறேன், இந்த சமுதாயத்தை கெடுத்தவர்களே புகாரியும் முஸ்லீமும் என்று எழுதுறாங்க. இவங்கள இருந்து போனவங்க தான் அவங்க எல்லாம், ஏன்னா இந்த நிலைக்கு போயிட்டு அந்த நிலைக்கு போறது ரொம்ப தூரம் இல்ல, ஏழாவது படி ஏறிட்டா எட்டாவது படி ஏறிடலாம், பெரிய கஷ்டமா? ஒன்னாவது படி இருந்து ஏழாவது படி ஏறா எட்டாவது படி ஏறான்னு தான் பிரச்சனை. இப்படியே போய் 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 அங்க வந்தாச்சா, இனி என்ன செய்யலாம், போயிடலாம். அப்படி போயிட்டாங்க. இவங்களுக்கு இவங்களுக்கு இடையில தொடர்பு இருந்து இந்த ஹதீத் எல்லாம் உடைக்க பாக்குறாங்களே, இவர் இப்ப படை உடைக்கிறாரே, சஹாபாக்களை பின்பற்ற வேண்டாம் என்றால் சஹாபாக்கள் சொன்ன ஹதீதுகளினுடைய நிலைகள் அவர்களுடைய தரம் என்ன? அந்த ஹதீதுகள் அப்படி தூர போயிட்டா இனி குர்ஆன் மட்டும் தானே மிஞ்சும்? அப்ப அகலே ஹதீதுக்கும் இவர்களுக்கும் இடையில கள்ள உறவு இருக்கிறதா என்று யோசிக்க தோன்றியது. இப்ப நமக்கு அதை விட பெருசா தெரியுது, இப்ப இந்த ஹதீது இப்படி ஒண்ணு இருக்கிறதுனால ரசூல்லா காலத்துல செய்யாத ஒண்ணு தானே, ரசூலுல்லா ஏவாத ஒண்ணு தானே, எனவே இந்த காரியத்தை நீங்க செய்யக்கூடாது, இப்படிலாம் குர்ஆன் நீங்க வச்சுக்கிட கூடாதுன்னு சொன்னா என்ன நிலை? இவங்க குர்ஆனையும் மறுக்கிறதுக்கு உண்டான அடித்தளத்தை இந்த மண்ணில் அமைத்திருக்கிறார்களோ விதைத்திருக்கிறார்களோ என்று சந்தேகம் எழுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. அருமையான பெருமக்களே, ஆபத்தான விஷ வித்தைகளை விதைகளை இந்த மண்ணிலே விதைக்க பார்த்திருக்கிறார், ஆனால் அல்லாஹ்வினுடைய அருளால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரக்கத்தால் நாதாக்களினுடைய கிருபையால் அந்த விதைகள் பொசுங்கி போகும். அருமையான பெருமக்களே, இப்னு மாஜாவிலே ஒரு 14வது ஹதீஸ் இடம் பெறுது, ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அப்ப அதுல வரக்கூடிய அந்த ஒரு ஹதீஸினுடைய தன்மையை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நமக்கு போதும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹதத ஃபி அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இதுதான் பிதாத்தில் உள்ள அடிப்படை விஷயம் அவங்க கொண்டு வர்றாங்க. அபுதாவுதுலையும் இது இருக்குது 4606. இப்னு மாஜால 14வது ஹதீஸ் ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, யாராவது இந்த மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்தினால் ஃபஹுவ ரத்துன்னு சொல்லியிருந்தா அது எல்லாத்தையும் நம்ம தடை செய்யலாம். ஆனா என்ன சொல்றாங்க, மா லைஸ மின்ஹு, இந்த மார்க்கத்திற்கு தொடர்பில்லாத ஒன்றை ஏற்படுத்தினால். ஃபாத்தியா ஓதுறது தொடர்பில்லாத ஒன்றா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க, குலுலாவது பலமுறை ஓதப்பட்டிருக்குது, அல்லாஹ் குலுலாவது திருப்பி சூரத்துல் ஃபாத்தியா திருப்பி திருப்பி ஓதப்பட வேண்டும் என்று சொல்றான். எனவே ஃபாத்தியா என்படி ஓதுவது, ஃபாத்தியா நிகழ்ச்சிகள் வைப்பது, 40வது கத்தம் வைப்பது, 3வது கத்தம் வைப்பது, இது அனைத்தும் திருப்பி திருப்பி ஓதப்படக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையிலே மார்க்கத்திற்கு தொடர்பான ஒன்று. மாலைஸ மினுங்கிற வார்த்தையை ரசூல் சொல்றாங்க, மாலைஸ மினுஹு, இந்த மார்க்கத்திற்கு தொடர்பு இல்லாது. ரசூலுல்லாஹ் புகழ் எத்தனை பேர் பாடி இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து தஃபடிச்சு பாட இல்லையா, பைத்துகள் பாட இல்லையா, அந்த பைத்தின் அடிப்படையில் தான் மௌலிது ஓதுறது சுன்னா, வீடுகளில் பைத்துகள் படிக்கிறது சுன்னா, கல்யாணத்துக்கு பைத்து படிச்சு போறது சொல்லதான் சொன்னாங்க. புதுரிபு பித்தப் புதுரிபு தப் அழினு நிக்கா, நிக்காக விளம்பரப்படுத்துங்க, அதுல தப் அடிங்க, தப் அடிங்க என்று புகாரில் ஹதீஸ் இருக்கு. தப் சும்மா அடிச்சுட்டு போவாங்க, பைத்து படிக்கிறது, அந்த பைத்து படிக்கிறதுக்கு பல இடங்கள் ஆதாரம் இருக்குது. அப்ப இந்த தொடர்பான விஷயங்கள் மாலை சமின்ஹு, இந்த மார்க்கத்திற்கு தொடர்பு இல்லாத ஒன்றை யாராவது கொண்டு வந்தால் ரத்துன். அது அல்லாமல் மண் சன்ன சுன்னத்தன் ஹசனத்தன், யாராவது ஒரு மனிதன் நல்ல வழியை கொண்டு வந்தால் சொல்லாஸ் சொல்றாங்க, யாராவது நல்ல ஒரு வழிமுறையை ஏற்படுத்தினால்
فعميل بها بعده அவர் மௌத்தாக போனதுக்கு பின்னாலே அந்த வழிமுறை தொடர்ந்து நடக்குதுன்னு சொன்னா அதற்கு கூலி இருக்கு அது மட்டும் இல்ல யாரெல்லாம் அதை தொடர்ந்து பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய கூலியும் அதே அளவுக்கு தரப்படும் ஆனா பின்பற்ற கூடியவர்களுடைய கூலி ஒண்ணும் குறையாது ஒரு நிகழ்ச்சியே நம்முடைய ஆபாக்கள் ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க அந்த நிகழ்ச்சி நம்ம நடக்கறப்ப கந்தூரிகள் நடக்குது இது நல்ல விஷயம் zikr நடக்குது குர்ஆன் ஓதப்படுது மௌலிது ஓதப்படுது பயான் நடக்குது நசியத் நடக்குது இதை ஏற்படுத்தியவர்கள் போனதற்கு பிறகும் கூட இப்ப நாம செஞ்ச அந்த சவாபு நமக்கும் கிடைக்கும் நமக்கு எத்தனை பேர் அதல பயன் பண்றாங்களோ அதே அளவுக்கு சவாபு அந்த பெருமக்களுக்கும் போய் சேரும் அவங்களும் பலன் பெற்று நாமும் பலன் பெறுவதற்காக